உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இங்கே நம்மீது கொண்ட பேரன்பின் காரணமாக இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற பெருந்தகை ப்ரொஃபஸர், லீடிங் ஜேர்னலிஸ்ட், ஹியூமன் ஆக்டிவிஸ்ட், மை லவபிள் காட்ஃபாதர் இன் பஞ்சாப், பஞ்சாப் டைக், பஞ்சாப் லயன், ஜக்மோகன் சிங் அவர்கள், அவரோடு வந்திருக்கிற சுர்ஜித் சிங் ஐயா அவர்கள், அவர்கள் சொன்னது போல வீரமிக்க இரண்டு தேசியனங்களின் மரபணுக்கள் ஒன்றாக இருப்பதால் நாம் எப்போதும் இணைந்தே இருக்கிறோம் எல்லா சூழலிலும். எத்தனையோ இடங்கள், கூட்டங்கள், மேடைகள் நாம் பங்கேற்றிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இப்ப இந்த நிகழ்வு, இந்த இடம் வந்து மிகுந்த வழிதோய்ந்தது. வார்த்தைகளில் மொழிபெயர்க்க முடியாத துயரம் தோய்ந்தது. இங்கே பேசி எல்லாரும் குறிப்பிட்டார்கள். என்னுடைய அன்பிற்கினிய மூத்தவர் அவர்கள், என் மகன்களை பொறுத்தவரை என்னுடைய சுனில், எழில், என்னுடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய எங்கள் அன்னியார் அவர்கள், அவர் கணவனை இழந்திருக்கிறார்கள். என் மகன்கள் இருவரும் தன்னுடைய அப்பாவை இழந்திருக்கிறார்கள். நான் என் வாழ்வில் அனைத்தையுமே இழந்திருக்கிறேன். அவரை இழந்தது என்பது ஒரு பேரிழப்பு எனக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எல்லாமாக இருக்க முடியும் அப்படின்னால் என்னுடைய அன்பு மூத்தவர் எங்க அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் தான். அதற்கு பிறகு என்னுடைய மாமா சாகுல் கமீத் அவர்கள். என் வாழ்க்கை பயணத்தில் இவ்வளவு பெரிய பொறுப்பையும் கடமையும் நான் சுமப்பேன் என்று என்னுடைய இளம் வயதில் நான் எண்ணியதில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை அர்த்தப்படுத்தி அதற்கு வலிமை சேர்த்து என் கூட பயணித்த பேராற்றல்கள் இவர்கள் இருவரும். எங்கள் ரெண்டு பேரையும் ஒரே மையப்புள்ளியில் உயிராக, உணர்வாக, உறவாக இணைத்தது என்பது ஒரே ஒரு மையப்புள்ளிதான். அது எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்கிற ஒரு மையப்புள்ளி. எங்கள் இருவருக்கும் அண்ணனாக இருந்தவர். என்னுடைய பயணத்திற்கு முன்பே அவருடைய பயணம். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், குறிப்பாக தம்பி ராஜன் அவர்கள். ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் நிகழ்ந்த பிறகு தமிழகத்தின் எத்தனை வழக்கறிஞர்கள் தமிழகத்திலேயே தலைவர் தங்கி வாழ்ந்து அங்கு சென்றவர், எத்தனை பேரை சந்தித்திருப்பார், எவ்வளவு பேர் தெரிந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவரவரிய வழக்கை ஒரு இளைஞனை நம்பி வீட்டில் இருக்கும்போது பெட்டியில் பணத்தை கொண்டு வந்து வச்சு இந்த வழக்கை நீங்கள் நடத்துவீங்களாம், அவ்வளவுதான், போயிட்டே இருந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு ஆய்வு செஞ்சிருப்பார், எவ்வளவு விசாரிச்சிருப்பார் தலைவர், யார் இந்த வழக்கை உறுதியாக இறுதி வரை நின்று
சமரசம் செய்யாமல் இதை நடத்துவார்கள் என்று கணித்துத்தான் அவரிடத்துல ஒப்படைத்திருக்கிறார். கடைசி வரை என்னுடைய அண்ணன் எங்கள் அன்பு மூத்தவர் அதுல ஒரு துளி கூட தடமாறாம நின்று அந்த வழக்கை நடத்தி வென்றவர். அதற்கு பிறகு அவருடைய தம்பி, எத்தனை பேர் தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் எனக்கு முன்பு அவருக்கு நெருக்கமானவர்கள் உன்னாக அவரோடு உண்டு உறங்கியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார். அவர் இங்கு இருக்கும்போது அவரோடு இருந்து பழகியவர்கள் அவரோடு தங்கியவர்கள் எல்லாம் இருக்கிறார். மிக எளிய மகன். நான் ஒரு திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தவன். என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவசியமே இல்லை. கடைசி சூழல், போர் நடக்கிறது, இறுதி கட்டம், முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அவர் நன்கு அறிவார். அவருக்கு தெரிந்துருச்சு. கூட்டிட்டு போய் இந்த வேலையை இன்னும் வியப்பா இருக்கிறது, என்னை நம்பி ஏன் இதை ஒப்படைத்தார் என்று. என்னிடத்துல என்ன அவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை தந்திருக்கும் என்றால், என்னுடைய குணங்களை அவர் ஆய்வு செய்திருப்பார். அவர் வீட்டிலேயே ஆள் போட்டு உழவு பார்த்தவர் தான். அதுக்கப்புறம் அது என்ன எனக்கிட்ட அவருக்கு பிடிச்சிருக்கும் என்றால், என்னுடைய இந்த பிடிவாதமும் எவனிடத்திலும் சரணடையாத சமரசம் செய்யாத இந்த நிலைப்பாடும் தான். அதனாலதான் இது நம்மிடத்தில் கையளிக்கப்பட்டது. என் மூத்தவர், என் அண்ணன், அவர் அண்ணனுக்கு எப்படி உண்மையாக இருந்தாரோ அதை போலவே அவருடைய தம்பி நானும் எனக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து சிறிதும் தடம்பெறலாது, தளராது, சமரசம் செய்யாது இன்று வரை போராடி கொண்டு நிற்கிறேன். அவர் கடமையை என் மூத்தவர் முடித்து விட்டார். தம்பிக்கு கையளிக்கப்பட்ட கடமை தொடர்கிறது. என்னுடைய எங்களுடைய சந்திப்பு, நான் முதன் முதலாக ராமேஸ்வரத்தில் பேசியது உங்களுக்கு தெரியும். எனக்கு வழக்கு, அந்த வழக்கு அப்போ திரையுலகில் இருக்கும்போது அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த வழக்கை எடுத்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ச்சியாக வழக்கு உங்களுக்கு தெரியும். கருங்கல் பாளையத்தில் நான் பேசியது ராஜீவ் காந்தி அவர்களை இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் என்று பேசிட்டேன். காரணம் காரியங்களோடு தான் பேசினேன். அது எங்கள் தலைவன் இந்த நிலத்தில் ராஜீவ் காந்தி அவர்களை கொன்று விட்டார்கள், அது ஒரு டெரரிசம் என்று சொல்கிறீர்கள். தன் நாட்டு ராணுவத்தை அனுப்பி இன்னொரு நாட்டு மக்களை கொன்று குவிப்பிற செயலுக்கு பெயர் என்னன்னு கேட்டேன். ஒரு நாட்டின் அதிபர் தன் நாட்டு ராணுவத்தை இன்னொரு நாட்டிற்கு அனுப்பி அந்த நாட்டு மக்களை கொண்டு குவிக்கிற செயலுக்கு பெயர் என்ன என்று கேட்டேன். கூட்டத்தில் இருந்தவர்கள், இது டெரரிசம் என்றால் அதுக்கு பெயர் என்னன்னா கூட்டத்தில் இருந்தவர்கள் கத்தி விட்டார்கள், அது இன்டர்நேஷனல் டெரரிசம் என்று. அதுக்கு நான் ஒரு 50 நாள் சிறையில் இருந்தோம். அது அந்த வழக்கில் இருந்து அப்போ ஐயா நெடுமாறன் அவர்கள், என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா போல, அவங்க வந்து அழைச்சாங்க. அழைச்சு இந்த மாதிரி ஒரு மூத்த வழக்கறிஞர் இருக்கிறாங்க, உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப நெருக்கமானவர், சீனியர், அவரிடத்துல போய் அவரை போய் பாருங்க, நான் சொல்லியிருக்கேன், சந்திரசேகர் சந்துரு அவரை போய் பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா சட்ட உதவிகளையும் செய்வார், நீங்க போங்க போய் பாருங்க அப்படின்னு. அப்போ உங்க அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர், கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறோம் அவர்கிட்ட என்ன அப்படின்னு. அப்படியா? அப்போ ஒரு பையன் இருக்கும்ல, என்ன ரொம்ப பெரிய வக்கீல் போல இருக்கு, ரொம்ப பெரிய வழக்கறிஞர் போல இருக்குன்னு நான் போய் சந்திக்கிறேன். தம்பி வாங்க. அப்போதான் தெரியுது இது என்ன, ரொம்ப இயல்பான, ரொம்ப யதார்த்தமான, ஒரு பாசமான ஒரு அண்ணனை அன்னைக்கு பார்க்குறேன். பார்த்து பேசும்போது தைரியமா இருங்க, எதா இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் எல்லா வழக்குகளையும் எங்கள் மூத்தவர் தான் எனக்கு நடத்துகிறாங்க. அதில் முதல் முதலாக அவங்களுக்கு தெரியும், நான் வந்து புதுச்சேரியில் இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஊராக பேசுகிறேன். அதில் புதுச்சேரியில் பேசும்போது காவிரியில தண்ணி வாங்கி தர முடியாத உங்களுக்கு என்னடா அமையிறது, இது இறையாண்மை வேண்டி கிடக்குன்னு வச்சுட்டேன். அதுல கருணாநிதி அவர்கள் என் மேல வழக்க போட்டு உள்ள வச்சுட்டாங்க. அப்புறம் பாளையங்கோட்டையில இங்கே கைதி பண்ண திறத்துறாங்க, இங்கே புதுச்சேரி வழக்குல. இப்ப சென்னையில நடக்கிற பெரியார் திராவிட கழக கூட்டத்துல பேசிட்டு திருப்பி ராவோட இரவா நான் திருநெல்வேலியில் போய் பேச போறேன், பாளையங்கோட்டையில. அங்க பேச போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் பிரபாகரனே அண்ணன் என்று பேசுறாருன்னு ஒரு வழக்கு போட்டுட்டாரு கருணாநிதி அவர்கள். அதுல கோவம் வந்துருது எனக்கு.
கோபந்தும் போது மேடையில் பேசுறேன். இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி என் நாடு முழுமைக்கு அன்னையாகலாம், என் தமிழ் சமூகத்துக்கு அன்னையாகலாம், நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், பெரியார் தந்தையாகலாம், செயலலிதா அம்மாவாகலாம், என் சொந்த ரத்தம், என் உடன் பிறந்தவன் பிரபாகரன் என் அண்ணன் ஆகக்கூடாதான்னு பேசிட்டேன். பிரபாகரனை பாருங்க, பிரபாகரனை சொந்த ரத்தம் என்கிறார், உடன் அண்ணன் என்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. இதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் உள்ள வச்சுட்டு, அப்படி புதுச்சேரியில பேசினதுக்கு என்னை புதுச்சேரியில உள்ள வச்சு இந்த வழக்கையும் சேர்த்து வச்சு தேசிய பாதுகாப்பு பட்டது. அப்பவும் எங்க மூத்தவர் வந்து, தம்பி கவலைப்படாதீங்க பாத்துக்கிறோம், அதே சொல்லுதான். அப்ப அந்த வழக்குல என்னை வெளியில எடுக்கிறபோது அவருடைய மூத்தவர் இருக்கிறார், சீனியர் நடராஜன்ங்கிற என் நடராஜன் பெரிய மூத்தவர் வழக்கறிஞர், அவர்கிட்ட கொண்டி கொடுத்தா. இப்ப என் தம்பி ராஜன் சொன்னால அது அந்த சீனி மூத்த வழக்கு ராம்ஜித் மலானியை கொண்டு போனா அந்த ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அந்த முகம் இருந்தா மதிப்பு இருக்கும்னா, இவர் ரொம்ப அவருடைய சகாக்கள் தான் நீதிபதிகள், அதனால அவரை நாங்க அவரை வச்சு நம்ம பண்ணலாம் தம்பினார். சரி மூத்தவங்க உங்க விருப்பம். அப்புறம் அதுல விடுதலையாச்சு. அதுக்கு பிறகு கடற்கரையில மீனவர்களை தொடர்ச்சியா கொல்லும் போது பாருங்க பக்கத்துல இருக்கிறாங்க, மூத்தவங்க நான் அப்படி ஏதாவது நான் அந்த மாதிரி பேசணும்னு இருக்கேன், எப்படி நீங்க எதா இருந்தாலும் தைரியமா பேசுங்க நம்ம பார்த்துக்கோன்றாங்க. அப்பதான் சொல்ற, நீ இனிமே என் மீனவனை அடிச்சா உன் மாணவன் நான் அடிப்பேங்கிறேன். பேசிட்டு அவரை பாக்குறேன், பேசிட்டு அலுவலகம் போறேன், பின்னாடி காவல்துறை வந்து கைது. போய்கிட்டு இருக்கேன் ஏகலவினை, ஐயா பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்கய்யா அப்படின்னு. யாருங்க? போலீஸ் தாங்கய்யா அப்படின்னு போய் கட்சி அலுவலகத்துலாம் இருக்கேன். வந்துட்டாங்க, சரி இருங்க வீட்டில் போய் பெட்டி வீட்டில் எடுத்துகிட்டு போங்க, போயிட்டோம். அது உங்களுக்கு தெரியும், வேலூரில் 6 மாதம் வாழ்க்கையில் கருணாநிதி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர்கள் செய்ததில் தொடர்ச்சி என்னை சிறைப்படுத்தி, என் தலைவன் பிரபாகரனை சிங்களர்கள் எப்படி தலைக்கு 10 லட்சம் ரூபா அறிவித்து சோறுட்டி ஒட்டி நாடங்களும் இவன் தான் உங்கள் இனத்திற்கு தலைவன் என்று அடையாளம் காட்டினார்களோ, அப்படி தொடர்ச்சியாக என்னை பலமுறை சிறையில் போட்டு இவன் தாண்டா இனிமே உங்களுக்கு அப்படின்னு அடையாளம் காட்டின பெரும்பகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அந்த சிறைப்படுத்துதலில் புழல் சிறையில் அடைத்து விட்டு திருப்பி என்னை வெளியில் எடுத்துக்கொண்டு போய் வேகமா ஓடிப்போய் வேலூரில் அடைத்த காரணத்திற்காகவாது அவருக்கு நான் வாழ்நாளில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அங்க நாங்க போனதுக்கு பிறகுதான் என் தம்பிகள் பயாசு சாந்தன் முருகன் இந்த அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் உள்ள இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு வெளியிலே தெரிய வருது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என் தம்பிமார்கள் என் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக என் தம்பி ராஜன் கூட குறிப்பிட்டார் அந்த வழக்கை பற்றி. தூக்கு வந்துட்டது, தூக்கு தண்டனையில வந்து பேரறிவாளனுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆனால் சாந்தன் முருகனுக்கு தூக்கில் இருந்தபோது உங்க உடலை யார் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கையெழுத்து கேட்கிற போது நீங்கள் எங்கள் அண்ணன் சீமான் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று அது உங்களுக்கு தெரியும் எழுது. ராஜன் சொல்லுகிறார் இல்லையா அந்த வக்கலாத்துல கையெழுத்து வாங்கிறது. இது முழுக்க வந்து மூத்தவரும் நானும் தான் பேசி பேசி செய்கிறோம். இதுல அண்ணன் வைகோ அவர்கள் கேட்ட உடனே அடுத்த அழைப்பு எனக்கு தான் வருது. தம்பி என்ன செய்யலாம், அண்ணன் பெரியவர், நம்ம மதிக்கத்தக்கவர், நீண்ட காலமா இதுல இருந்திருக்கிறார், அவர் பேரை சேர்த்துக்கிறங்க அப்படின்னு சொன்னாலும் நான் தான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்னா அவங்கெல்லாம் ஊடகத்தில் நின்னாங்க. எங்களுக்கு வேண்டியது விடுதலை தான், எங்களுக்கு வேண்டியது விடுதலை. இதை யார் பெற்றுக் கொடுத்தா என்ன, அதில் நமக்கு ஒன்றும் அதில் ஒரு பெருமையோ ஒரு இதுவோ எங்களுக்கு இல்லை, அது இல்லை. அந்த மாதிரி வழக்குகள், நீதிமன்றங்கள், சிறை கூடம் இதுகளில்தான் எங்கள் உறவு வந்து நெருங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு அங்கே சிறைக்கில் வந்து என்னை சந்திக்கும் போது 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு பிணையில் அவங்க என்னை விடுதலை செய்கிறதா இல்லை, ஏன்னா உள்ளே வச்சு வச்சு அப்படி நீதிபதி வரலை, அவருக்கும் உட முடியல, அரசு வலதரப்பு வழக்கறிஞர் வரலை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மூத்தவர் வந்து இந்த வழக்கை வந்து வேற பெஞ்சுக்கு வேற அமர்வுக்கு நகர்த்தலான்னு இருக்கோம் அப்படின்னோடனே அது எழுப்பி தர்மராவுங்கிற ஒரு பெரிய நீதியரசர், அவர் எம்மேல அவருக்கு என்ன பற்றுன்னு தெரியல,
முதல் தேசிய பாதுகாப்புலையும் அந்த வழக்கை என்கிட்ட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவர் பேசும்போது இப்ப எதுக்காக சீமானை வந்து நீங்க சிறையில் வச்சிருக்கீங்க, தேசிய பாதுகாப்பு போட்டீங்க காவல்துறைக்கு? பிரபாகரனை அண்ணன் என்று சொல்கிறார். அப்படியா? இங்க நீதிமன்ற வளாகத்தில் போராடுற எல்லா வழக்கறிஞர்களும் தான் பிரபாகரனை அண்ணன் சொல்றாங்க. அவங்க மேலாம் நீங்க இந்த சட்டத்தை பாய்ச்சலையே. நாட்டில் நிறைய பேர் பிரபாகரன் அண்ணன் பேசுறத நான் கேட்டிருக்கேனே, ஏன் அவங்க மேலாம் இந்த சட்டத்தை போடாம குறிப்பா சீமானே குறி வச்சு இந்த அரசு இந்த சட்டத்தை போடுவதற்கு காரணம் என்னன்னு வழக்கறிஞர் கேட்கல, நீதி அரசர் எழுப்பி தர்மாராவ் கேட்கிறார். போதும் போதும், போங்க, விடுதலை செய்யுங்க. இந்த சட்டத்தை தேவையில்லாமல் சீமான் மீது அரசு பயன்படுத்தியிருக்குன்னு விடுதலை செஞ்சு விட்டுட்டார். திருப்பி 6 மாசம் சிறையில் இருந்தபோது இந்த வழக்கு என்னை விடுதலை செய்யல, அவர் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஒரு நல்வாய்ப்பா அதை என்ன பண்றாரு, இவர் நான் ஆந்திரா போறேன், போயிட்டு 21ஆம் தேதி வருவேன், இந்த வழக்கை என்கிட்ட கொண்டாங்க என் மேசைக்குன்ட்டு எழுப்பி தருமாராவ் நீதியரசர் சொல்றார். அந்த வழக்கு போகுது. போகும்போது இதுல பாருங்க, இதை கொண்டு போக போறோம்னு எங்க மூத்தவர் போனா உடஞ்சிருந்த தம்பி நீங்க வெளியில வந்துடுவீங்கன்னு. மூத்தவங்க படக்குன்னு வெளியே எடுத்துக்கிட்டாதீங்க, வெளியில வந்தா தம்பி காருக்கு பெட்ரோல் போட காசு இல்ல, என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாரு மூத்தவர். என்னப்பா சொல்ற, என்ன தம்பி? ஆமா முத்தவுக, யதார்த்தம் தானே, இருங்க ஒரு நாள் பொறுமையா இருந்து. அப்படியா, சரி, இல்ல நம்ம பாத்துக்கிறோம், நீங்க வெளியில வாங்க முதல்லன்னு ஐயாட்ட போகுது. எழுப்பி தருமாராவிட்ட போகும்போது ஒரு நல்வாய்ப்பா அரிபரந்தாமன் ஐயாவும் பக்கத்தில் இருந்துடுறாரு. இருநபர் அமர்வது. அப்ப அவ என்ன சொல்றாரு, இவருக்கு ஆங்கிலம் தமிழ்ல இருக்கு வழக்கு, ஐயாவுக்கு எழுப்பி தருமாராவுக்கு புரியல, இதை மொழிபெயர்த்து நாளை கொண்டு வாங்கிறார். உடனே ஐயா அரிப்பறந்தாமே, ஓகே நாள் இவ்வளவு நாள் இன்னொரு நாள் தள்ளிரும் போல இருக்கு, இல்லை இல்லை நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கேன் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அப்படின்னு இதை படிச்சு படிச்சு இதை எடுத்து எடுத்து ஐயா வந்து அரிப்பறந்தாமன் எழுப்பி தருமாராவுக்கு சொல்றாரு. இப்ப ஏன் அவரை உள்ள வச்சிருக்கீங்க? இதே கேள்விதான். என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. மீனவனை அடித்தால் அடிப்பேங்கிறார், அடிக்கலன்னு அடிக்க மாட்டார்ல, அடித்தால் தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலன்னு அடிக்க மாட்டார்ல. எங்க ஒரு அரசும் கேட்காது, நீங்களும் கேட்க மாட்டிய, யாரும் கேட்க மாட்டிய, ஒரு மனுஷன் கேட்கிறேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? 6 மாசம் கேட்டது பாருங்க, ஏன் 6 மாசம் உள்ள வச்சுட்டீங்க, இன்னும் உங்க கோபம் தீரலையா? விடுங்க, வெளியில விடுங்க, பக்கத்துல இருந்து அறி பிறந்தாம 2 மாசத்துல தேர்தல் வருது, அவருக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியில வந்து செய்ய வேண்டிய வேலை, விடுங்க வெளியில விட்டு. இது எல்லாமே என்னுடைய அண்ணனால் நகர்ந்தது, அவ்வளவு. எது வேணாலும் செய்யலாம், நமக்கு அண்ணன் இருக்கான், இப்ப நீங்க நினைப்பீங்கல்ல, எது வேணாலும் செய்யலாம் நம்ம அண்ணன் இருக்கான்னு, அந்த திமிர் எனக்கு இருந்ததுன்னா எங்க அண்ணன் எங்க மூத்தவர் தான். இங்க பேசிய என்னுடைய தம்பி ராஜன் குறிப்பிட்டது போல, தம்பி என் மனைவி கயல்வெளி கூட சொன்னாங்க, மாமா உங்களை தவற விடுறேன், குறவால நாங்க அண்ணன் தம்பி, ஆனால் உணர்வால் அவருக்கு நான் ஒரு மூத்த மகன், அப்படித்தான் இருந்தோம். அப்படித்தான் என் மனைவி கயல்வெளியை அழைக்கும் போது நியாயமா பார்த்தா தம்பி, தம்பி மனைவி கொழுந்தியாதான், மருமகளேன்னு தான் அப்பார். என்ன மருமகளே அப்படின்னா என்னை ஒரு மூத்த மகனா பாவித்துதான் மருமகளே என்று அழைப்பார். நாங்க கயலை பார்த்த பிறகு நான் வந்து என் தம்பி பிரபு பாக்கியராஜ் கிட்ட பேசுறோம், பேசினோடனே எங்க மூத்தவர்கிட்ட தான் நான் முதல்ல சொல்வேன், உங்களுக்கு தெரியல, அப்பா அம்மா இருந்தும் எனக்கு பொண்ணு கெட்டு போனவர் என்னுடைய மூத்தவரும் என்னுடைய அப்பா மணிவண்ணன், ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்குன்பார். அப்புறம் பல பிரச்சனைகளுக்கு இடையில எங்களுக்கு திருமணம் நடக்கும்போது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில அவர் கண்முன்னே நிகழ்ந்தது தான். அப்ப இந்த மாதிரி சூழல்ல நாங்க மூத்தவர் நடராஜனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் தம்பி, ஏன்னா ரெண்டு வழக்கு அவர் எங்களுக்காக பண்ணிட்டார், அதில் போய் போது நன்றி சொல்லிட்டு வர்றேன். வந்தவுடனே வாசலில் நிற்கிறோம், இப்போ ரூபனும் இருந்தாருன்னு நினைக்கிறேன், ரூபனும் நிற்கிறார் அப்படி பக்கமாக. எங்கள் மூத்தவங்க சிகரெட்டு பற்ற வைப்பாங்க, புகைப்பாங்க, பற்ற வச்சுட்டு நிற்கிறாங்க, நான் அப்படி நிற்கிறேன். தம்பி அப்படியே கொண்டுகிட்டு போங்க, ஒரு 2 வருஷம் அண்ணன்னு கொஞ்சம் இந்த வேலைகள் ஃபேமிலி எல்லாம் வீட்டு குடும்பத்தெல்லாம் நான் தயார் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு, அதுவரை நீங்க விடாம கொண்டுகிட்டு போங்க அப்படின்னு. அப்படியா முத்தவுக? சரி முத்தவுக,
நானும் யாருக்கிட்ட சொல்றேன்னு தெரியல முத்தவ, எனக்கும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு இருக்கு, நான் ஒரு 2 வருஷம் எனக்கு யாராவது இதை செஞ்சுக்கிட்டு எனக்கு கொடுங்க, நான் போய் கொஞ்சம் படங்கடா எடுத்து கொஞ்சம் சம்பாரிச்சு குடும்பத்தெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த வேலையை செய்ய வரேன் அப்படின்னோன்னு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா முத்தவ, நீங்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அது மாதிரி தம்பி சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? ஏடா ரூபா அப்படின்னு. ஆமாம் சார், அவன். ஆமாம் சார், சரி விடுங்க வாங்க போ. அன்னைக்கு வந்தவர் தான் எங்கூட. அப்பப்ப ஏதாவதுன்னா, தம்பி எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா, கடைசி வரை உன் கூட இருக்கணும், அதை தவிர எனக்கு ஒரு நோக்கமும் கிடையாது. கடைசி நொடி வரை உன் கூட இருக்கணும், எனக்கு அதை தவிர ஒன்றும் இல்லை. கட்சியில் எனக்கு என்ன பதவி, என் செல்லக்குட்டி பெரிய ஆளா வரணும், அவன் நினைக்கிறத செய்யணும், அவங்க அண்ணன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும் தான். அதுதான் நானும் தவற விடுறேன். என்னை எப்பவும் தம்பி என்று அழைப்பது, செல்ல குட்டி குட்டி நான் சொல்றது அப்படின்னு, அந்த மாதிரி அழைப்புகள் வரும்போது அதெல்லாம் இனி எப்போது கேட்க போற, அதெல்லாம் நான் ரொம்ப தவற விடுறேன். எனக்கு வந்து ஆன்ம பலம்னு இருக்கு, உடல் வலிமை உடல் பலம் அதெல்லாம் வேற, ஆன்ம பலம்னு இருக்கு. இந்த உயிருக்கு ஒரு திமிர் வரும்ல, ஒரு வலிமை வரும்ல, அது வந்து எங்க மூத்தவரும் என்னுடைய மாமா சாகுல் மீது அவர்களும் தான். அதில் இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழ் சமூக மக்கள் எங்கள் மூத்தவரை அன்போடு நேசிக்கிறாங்க. குறிப்பாக தமிழீழ தேசிய இராணுவமான விடுதலை புலிகள் அவரை மதிக்கிறார்கள்னா, அவருடைய அனைத்து வழக்கையும் அவர் பார்த்தவர். பல போராளிகள், பல போராளி குடும்பங்கள், இப்ப சொல்லலாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, என் தம்பி சேராவுடைய குடும்பம், எங்க அண்ணன் தமிழ்ச்செல்வனுடைய குடும்பம், பல குடும்பங்களை நாங்கள் இங்கே எங்கள் மூத்தவர் அரி கண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணாக வைத்து பாதுகாத்து நாங்கள் பத்திரமாக வேற நாடுகளுக்கு அனுப்பி பாதுகாப்பாக வைத்திருக்கோம். அது அத்தனை பணியும் செய்தது என்னுடைய அன்பு மூத்தவர் வழக்கறிஞர் சந்திரசேகர் தான். சும்மா பேச்சு மட்டும் கிடையாது, நாங்கள் பேச்சு கிடையாது, நாங்கள் பேசிட்டு அப்படி போற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு என் மனைவி அந்த இயக்கத்து குடும்பங்களுக்கு வந்து பணம் அனுப்புவது, அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு அனுப்புவது, எல்லாம் தவம் தவம்னு பேசுவாங்க. அந்த நாட்டில் நாங்கள் நிற்கும்போது தவானா தவானா தவானாங்கிற வாக்கியில் அந்த சத்தம் கேட்காத இருக்கவே இருக்காது. அந்த தவானா குடும்பம் யாருக்கு எங்கே இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. அந்த தவானா குடும்பத்தை கொண்டு வந்து பாதுகாத்து, நான் நிற்கும்போது எனக்கு பயிற்சி கொடுத்து என்னோட பாதுகாவலராக இருந்த புகழ்மாறன் அண்ணன் தவா, ரெண்டு பேரும் என்னை படுக்க வச்சுட்டு போய்விடும், 5 நிமிஷம் கூட இருக்காது, 5 நிமிஷம் அதிகபட்சம்னா 10 நிமிஷம் சேரா, எல்லாரும் போறாங்க, போயிட்டு கதறி அழுது ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி வெடிச்சு அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா செல் அடிச்சிருச்சு போற வழியில், அதாவது அந்த வெடிகணை அடிச்சு இறந்துட்டாங்க. அந்த தவா குடும்பம் எங்க இருக்குன்னு இப்ப யாருக்கும் தெரியாது. அதை வச்சு பாதுகாத்து எங்கள் மகள் சீனாவில் போய் மருத்துவம் படிக்க உதவுனது, பணம் கொடுத்தது என் மனைவி தான், அவர்கள் திருப்பி வெளிநாட்டுக்கு போறதுக்கு உதவுனதும் அவள் தான். உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் மனைவி, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, அலைமகள் மலைமகன், அது பேர் அப்புறம் பின்னாடி நாங்கள் இதை பிரச்சனைகளாக அதை மாறி மாறி இருக்க வச்சுக்கிறேன். அங்கக்கிட்ட காசு இல்லை, 10,000 தான் இருக்குது. எங்கள் மூத்தோர் வீட்டில் எங்கள் அண்ணி இருக்காங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு திரும்பும்போது ஒரு உரையில் வச்சு 10,000 கொடுக்க காசு இல்லை. கொடுத்துட்டு திரும்பி வந்து காரில் வரும்போது கையில் அழுகுது என்னென்ன, அக்கா வந்து ஃபேனான்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் நம்மகிட்ட இருந்தது இவ்வளோ தான், இதை கொடுத்தோம். ஆனால் அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கும், ஆனால் நம்ம வந்து அதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியலேன்ட்டு, அந்த அளவுக்கு துன்பது உயரங்களை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள், அவ்வளவு வலி. இப்போ இதில் என்னுடைய மூத்தவர் இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் அவர் இருக்கிறது காரணம் என் தலைவன் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. நாட்டுக்குள்ள அவருக்கு இருந்த செல்வாக்கை நீங்க பாத்தீங்கன்னா, சிகரெட் பிடிக்க முடியாது, மது அருந்த முடியாது, அரட்டை சிறு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த கையில சிகரெட் வச்சுட்டு இந்த கையில கோவலை வச்சுட்டு ஒருத்தர் எல்டிடி முகாம் எல்டிடிக்கு சுத்தி நிற்கும் போது எல்டிடிக்கு இடையில ஒருத்தர் நிக்க முடியும்னா உலகத்திலே எங்க அண்ணனால மட்டும்தான் நிக்க முடியும். ஏன் நிக்க முடியும்னு கேளுங்க,
ஏன்னா அவங்க அண்ணனுக்கு அவர் செல்ல பிள்ளை, அவ்வளவு அன்பு என் தலைவர் அவர் மேல வச்சிருந்தார். தம்பி சங்கர் கூட சொன்னார் பாருங்க, அவ்வளவு சட்ட அறிவு, நுணுக்கறிவு, தர்க்கறிவு, சட்டத்துல தர்க்கறிவு அது ரொம்ப முக்கியம்ல. அதனால எதா இருந்தாலும் பாத்துக்கிறோங்கிற துணிச்சல், அது இங்க அம்மா கூட பேசினாங்க, அந்த வீரம் அந்த துணிவுலாம் ரத்தத்துல வரணும், அது அப்படிப்பட்ட ரத்தம். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா அப்படின்னு கூப்பிட்டு அரைகோல் விடுத்த மருதுபாண்டியர்ன்ற வீர பெரும்பாட்டன் அந்த ரத்தம். தமிழ் தேசிய அரசியல நின்னது காரணம் என்ன, சாதி இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லடான்னு தூக்கிப்பட்டு ராமச்சந்திர சேர்வைன்னு திராவிடர் கழகங்கள் அதுல இருந்த முன்னோடிகள், அதை உருவாக்கிய தலைவர்கள்ல மூத்தவர் ஒரு இன்னைக்கு வரைக்கும் எங்க ஒரு சிவகங்கையில் அவருக்கு ஒரு ஒரு பூங்கா மாதிரி வச்சு சிலை இருக்கு ராமச்சந்திர அந்த சேர்வைக்கு. சாதி ஒழிப்புங்கிற முன்னெடுக்கும் போது சேர்வைங்கிற பட்டம் சாதியை குறிக்கிற அடையாளமா இருக்குன்னு அதை வெட்டி தூர வீசின முதல் தமிழ் மகன் ராமச்சந்திர சேர்வை, அவருடைய பேரன். அதனாலதான் அந்த இங்க பேசியெல்லாம் சொன்னால் எந்த கட்சிக்கு போனாலும் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கலாம், சட்ட அமைச்சராக இருந்திருக்கலாம், எப்படியோ வந்திருக்கலாம். கடைசி வரை தலைவர் பிளவாகனின் பின்னாடி நின்று, அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி வந்த அவர் தம்பிக்கு பின்னாடி தோளுக்கு துணையாக நின்றதுன்னா அது காரணம் அந்த இந்த மரபணு அது மாறாம இருந்ததுதான் காரணம். இதுல ஒரு ரெண்டு நினைவுகள் இல்லை எனக்கும் எங்க மூத்தோருக்கும். நாங்க வெளிநாட்டுக்கு செல்றோம், அப்ப மூணு நாள் இது நான் ஐநாவுக்கு போறோம் ரெண்டு பேரும். அப்ப அதுக்கப்புறம் எங்க நாங்க திரும்பி போகணும், பயண சீட்டு போட்டுட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிற இயக்கம் வந்து இல்ல மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் போயிட்டு போகலாம்னு இந்த பயணச்சீட்டை ரத்து பண்றாங்க, நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வானூர்தியில போக முடியாது, வாகனத்துலதான் போகணும். மகிழுந்துல ரொம்ப நீண்ட நின்றது, ஜெர்மன்ல இருந்து பிரான்ஸ், பிரான்ஸ்ல இருந்து நார்வே, அப்படி டென்மார்க், இப்படி போகணும். அதில் நான் முன்னிருக்கையில் இருந்துப்பேன், மூத்த வந்து பின்னிருக்கையில் சாய்வா படுத்தே வருவாங்க. அப்போ அது வந்து அவங்களால முடியல, கடும் குளிர், இப்போ இப்போ என்ன பண்ணாலும் முடியல, அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு, தம்பி யுவர் ரோல் இஸ் வெரி டஃப், நீ செய்கிற வேலை ரொம்ப கடினம்டா, படுத்துருவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு நாடு போனதுக்கப்புறம், தம்பி ஓ இழுவைக்கு நான் சரியாக வருவேனாடா, என்னடா என்னை இப்படி ஒவ்வொரு நாடாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், ஏதாவது ஒரு நாட்டில் நீ ஓய்வு எடுக்க விட, நீ சுத்திட்டு வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு. அவங்க வந்து நான் சரி ஓய்வு எடுக்கனால என் கூட வர்ற தம்பியில் அவரை விடுறதா இல்லை, ஏன்னா அவர் மேல அவருக்கு பேரன்பு பெருமதிப்பு அவங்களுக்கு. அப்படி சுத்திட்டு வருவோம். இப்ப எல்லாருமே அவர் மேல ஒரு சின்ன மதிப்பு மரியாதையை பார்க்கும்போது, இப்ப நமக்கு முன்னாடி வணக்கத்தை செலுத்தியவர்கள் லண்டனில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி, நமக்கு முன்னாடி நமக்கு தொடர்ச்சியா ஓட்டம்ங்கிறனால நம்ம மூத்தவருக்கு ஒரு படத்தை திறந்து வணக்கத்தை செலுத்தணும்னு நினைப்பேன். ஐயா ஜக்மோகன் அவர்கள் சொன்னது மாதிரி, மாமனும் என் அண்ணனும் சிரித்தபடி இருக்கிறாங்க நம்மளை கலங்க வச்சுட்டு, இவர்கள் நமக்கு படமாவாக ஆவார்கள், நினைவாகி போய்வார்கள் நம்ம கொஞ்சம் கூட நான் நினைக்கல. நான் நினைச்சது இந்த இரண்டு பெருமக்கள், என் மாமனும் சரி என் அண்ணன் மூத்தவரும் சரி, ஒரு 10 ஆண்டுகள் இன்னும் தம்பி கூட இருந்து தள்ளி கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். அதே மாதிரி என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள், என்னுடைய தளபதிகளாக இருந்த தம்பி கடல் தீபன் அருள் போன்றவர்கள் எல்லாம் இழந்ததுங்கிறது எனக்கு பெரிய இழப்பு தான், தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி பெரிய இழப்பு தான். அதில் ரொம்ப சாதாரணமாக பல்லு தானே பிடுங்க போயிருக்காருன்னு நினச்சி விட்டுட்டோம், அதுவும் கூட எனக்கு முதல்ல தகவல் வரல, இல்லைன்னா உரிய மருத்துவத்தை கொடுத்து நாங்கள் எப்படியாவது அதை மூத்தோரை காப்பாற்ற போராடிருக்கலாம். பல்லு தானே நினச்சி அது இந்த மருந்து மாத்திரைகளை உரிய அளவில் கொடுக்காம அதிகமாக கொடுத்து அது எல்லாம் இதாகி தவறாக போயிடுச்சு. அவர்களுக்கு அவருக்கு தெரிய அவர்களுக்கு தெரியாது இந்த உயிர் எவ்வளவு முக்கியமானது, தமிழ் தேசிய இனத்திற்கு எவ்வளவு ஒரு அரிய பொக்கிசம்னு அவர்களுக்கு தெரியாது, அது நமக்கு தான் அந்த வழி தெரியுது. இப்போ நம்மளால் தான் அதை நம்ம அதை கடக்க முடியாமல் தவிக்கிறோம். அதில் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எல்லா வழியிலும் எனக்கு துணை நின்ற என்னுடைய ஒரு தகப்பன் தான் என்னுடைய
மூத்தவர் அவர்கள். என்னுடைய அம்மா அப்பா மேலையும் என் குடும்ப உறவுகள் மேலையும் அவருக்கு பெரும்பற்று பெரும்பாசம். என்னுடைய இன்பம் துன்பம் துயரம் சோகம் எல்லாவற்றிலும் எனக்கு கூட இருந்து எனக்கு ஆறுதலாக அருகில் நின்றவர்கள். அது அது இல்லைன்னா அந்த இடம் வெற்றிடம். அதில் குறிப்பாக இப்போ இந்த ஒரு மாத காலமாக நான் படரும்போது இந்த நேரமாக நீங்கள் என்னை விட்டுட்டு போகணும்னு எனக்கு தோணுது. அதை நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணன் இல்லாததை நான் நினச்சி ரொம்ப வறந்தினேன். இருந்தால் இதெல்லாம் கால் தூசி அளவுக்கு என்னை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. நான் இவ்வளோலாம் மீன்ஸ் ஊடகங்களை சந்தித்து பேசியிருக்க வேண்டியதில்லை. தூசி மாதிரி தள்ளிவிட்டு போயிருப்பாங்க. அது இல்லை, அந்த நேரம் அவர் ஒருத்தர் இல்லைங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியுது. அது அது ஒரு எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. இதில் எங்கள் ஐயா நெடுமாறனுடைய வழக்கை பார்த்து இத்தனை சிறை கைதிகள் அந்த ராஜீவ் கொலையாளிகள் அவர்கள் கொலையாளிகள்னு குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்கை பார்த்து அதுபோக சமூகத்தில் மக்களுக்காக போராடுகிற எல்லாருக்குமான வழக்குகளையெல்லாம் பார்த்த ஒரு சட்ட பாதுகாவலர் சட்ட போராளி என்றுதான் எங்களுடைய மூத்தவரை சொல்லணும். அவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கடன் இருக்கு. செங்கொடியை மகளிர் பாசறை எடுத்துக்கொண்டது போல இந்த இளைஞர் பாசறை வந்து முத்துக்குமார் எடுத்துக்கிட்டது போல மாணவர் பாசறை அப்துல் ரவுப் எடுத்துக்கொண்டது போல இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியின் வலிமை மிக்க வழக்கறிஞர் பாசறை சட்டத்தரணி சந்திரசேகர் வழக்கறிஞர் பாசறை என்று நாமும் நமக்கு பின்னாடி வருகிற தலைமுறையும் எங்கள் மூத்தவரை தெரிந்து கொண்டு அவர் புகழை போற்றணும். அதுதான் நாம் அவருக்கு செய்கிற பெரிய கடமை. அதில் முதல்ல நாங்கள் வேளச்சேரியில் எங்கள் மூத்தவரை நிறுத்தினேன். அப்போ நிற்க தயங்கினாங்க. இப்படி எல்லாரும் இதே தான், இப்படி எல்லாருமே விலகிக்கிட்டா எப்படி? சிறந்த ஆட்டக்காரர்கள் முதல்ல இறங்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆடி காட்டிடணும், ஆடிடணும் முத்தவங்க அப்படின்னோடனே அப்படியா சொல்கிறீங்க? சரி தம்பி சொல்லிட்ட போது என்ன இறங்கி வேலை செஞ்சுருவோம் அப்படின்னு வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எங்கள் மருமக வந்த பிறகு பெண் வேட்பாளரை நம்ம நிறுத்த வேண்டியிருக்கு, நீங்கள் வேணா நீங்கள் மருமகளை நிறுத்தணும்னு நிறுத்தணும். சிறப்பாக வேலை செஞ்சாங்க. அதனால் அந்த வெற்றிடம்ங்கிறத மாபோ சொல்கிற மாதிரி காற்று நிரப்புங்கிற மாதிரி வெற்றிடத்தை ஏதாவது ஒரு வழியில் வந்து இயற்கை நிரப்பும். மாமா சாகுலும் இது இல்லாத இடத்தை ஃபாத்திமா நிரப்பது போல எங்கள் மூத்தவர் விட்டு சென்ற இடத்தை என்னுடைய மருமகள் நிரப்புவாங்க. அது மறுபடியும் மறுபடியும் அவங்க களத்தில் நின்று வேலை செஞ்சு கனவை நிறைவேற்றணும். அது யாரு இல்லைனாலும் நிற்கணும். நீங்கள் கவனிங்க, வரலாறு வந்து எந்த தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. யார் இருக்கிறாரோ அதில் யார் சிறந்தவரோ அவர் கையை பிடித்து கொண்டு நடந்து விடுங்கிறான். அப்படிதான் நடந்திருக்குது, அப்படிதான் நடந்திருக்குது. உலகம் முழுமைக்கும் இப்படிதான் வரலாற்றில் தலைவர்கள் உருவாகிறார்கள். தலைமை என்பது வந்து தலையில் கிரீடம் சுமப்பது, பட்டாடைகளை படவழக்கும் பட்டாடைகளை அணிந்து கொண்டு இருப்பதல்ல, இருப்பதல்ல. அது தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுங்கிறான். என் முன்னோர்கள் செய்த பிழையை நான் செய்யாமல் இருக்கணும், எனக்கு பின்னாடி வருகிற தலைமுறை செய்யாமல் தடுக்கணும், அதுக்கு சரியான வழியை காட்டணும். அதுதான் தலைமை பண்பு. அப்படிதான் நம்ம தலைவர் நம்மளை உருவாக்கினார். அப்படிதான் என் அண்ணன்கள் எங்களை என்னை உருவாக்கினார்கள். நான் அப்படிதான் என்னுடைய தம்பி தங்கைகளை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால சேகுவரா சொல்றாங்க, ஒருவர் மரணித்து போவதாலேயே ஒருவர் இறந்து போவதாலேயே அவர் தூக்கி சுமந்த கனவுகளும் அவர் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த லட்சியமும் இறந்து போவதில்லைங்கிறாங்க. அப்படிதான் எங்க மூத்தவரோ எங்க மாமா தமிழ் முழக்க சாவுல் அமைதவர்களோ அவர்கள் கொண்டிருந்த, அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கொண்டிருந்த கனவும் லட்சியமும் முன்வைத்த முழக்கங்களும் நம் ஒவ்வொருவருடைய சுவாசத்தோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளில் அது நிறைந்திருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கான வேலையை நாம் செய்யணும். எத்தனையோ இரவுகள் எவ்வளவோ பயணங்கள் எனக்கு எங்க மூத்தவருக்கும். இதுல
இலப்பயணம் வந்து எங்க மூத்தோர் போகும்போது இவ்வளவு நெருக்கடி இல்லை, நான் போகும்போது ரொம்ப நெருக்கடி. ஆனால் தைரியமா போயிட்டு வாங்க, துணிந்து போயிட்டு வாங்க, பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சொற்ப பேர் தான். போகாத நீ போனா செத்து போயிடுவாங்க அப்படி சொன்னவங்க தான் நிறைய இங்கே நிறைய. ஆனால் போயிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னதா என் நெடுமாறன். உங்க அண்ணன் வர சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பா பயணத்தை ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் காசி என்ன, அப்புறம் குளத்தூர் மணி என்ன, அப்புறம் எங்க மூத்தவர், பார்த்துக்குருவோம் தம்பி போயிட்டு வாங்க, தலைவர் அழைச்சிருக்காருன்னா அதெல்லாம் சரியா தான் செய்வாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. எல்லா என்னுடைய பயணங்களையும், முக்கியமான பயணங்களில் எல்லாவற்றிலும் அவங்க என்னோடு இருந்திருக்கிறாங்க, இல்லை எனக்கு பின்னால் இருந்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் என் பயணத்தில் வந்து எங்கள் தலை எங்கள் மூத்தவரை பிரித்துட்டு எனக்கு என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது, அவர் இல்லாத இல்லை. என்னோட பங்கேற்காம இருந்திருக்கலாம், சில இடங்களில் வராமல் இருந்திருக்கலாம், சில இடங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போவெல்லாம் கூட அவர் இல்லைனாலும் இந்த தம்பியால் சமாளித்திட முடியும், போராடிட முடியும், நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஓய்விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்டு. தம்பி போயிட்டு வந்துடுவீங்கல்ல, அது நல்லா பண்ணிட்டு வந்துடுவீங்க, நீங்கள் தைரியமாக பண்ணிட்டு வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம், நீங்கள் இருங்கன்னு நான் சொன்னதெல்லாம் இருக்கு. நானே சில இடங்களில் மூத்தவரை அழைக்க வேணா விட்டுருங்க ஓய்வில் இருக்கட்டும்னு கூட சொன்னதெல்லாம் உண்டு. ஆனால் அவர் இல்லையே அப்படின்னு நான் நினைச்சது இந்த ஒரு மாத காலம் தான். அப்ப எந்த அந்த நெருக்கடிகளும் அந்த அச்சுறுத்தல்களும் அந்த இதுகளும் என்னை நெருங்க விடாம ஒரு பேரரணாக நின்று என்னுடைய மூத்தவர் என் அன்பு மூத்தவர் தடுத்து என்னை பாதுகாத்திருப்பார். அதுல எந்த பாதுகாத்தவர் அதை இந்த முறையும் செஞ்சிருப்பார். அது ஒரு பெரிய இழப்பு, எனக்கு பெரிய இழப்பு. இவ்வளவு சீக்கிரம் நான் அவரை இழந்துருவேன் நான் நினைக்கல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. அதனால் நீண்ட அவர் ஓய்விலே இருக்க வைக்கணும், உழைக்க வைக்காம கொஞ்ச நாள் அப்படி இருந்து பாதுகாத்து வச்சு பாதுகாத்துலாம்னு நினைச்சேன். ஆனால் அது தவறாயிருச்சு. அது எப்படியோ வந்த எல்லாருமே எங்கள் மூத்தவர் இறப்புக்கு வந்த எல்லா பெரியவர்களும் என் கையை பிடிச்சு சொன்னது, இது எப்படி நீங்கள் மீண்டு வர போறீங்க, இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெரிய இழப்பு, உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அது சொன்னாங்க. அது உண்மைதான், உண்மைதான். அது அது எங்க பாலசிங்கன் இறந்த பிறகு, அன்வர் பாலசிங்கம் இறந்த பிறகு தமிழ்ச்செல்வன் அண்ணனை வந்து தலைவர் என்கிட்ட சொல்றாரு, நானே உருவாக்குனேங்கிறாங்க. அவனை ஆங்கிலம் படிப்பிச்சேன், அவனுக்கு உலக வரலாறு அரசியல் படிப்பிச்சேன், அவனை நானே தயார் செஞ்சேங்கிறாங்க. அப்படி ஒருத்தனை பார்த்து பார்த்து செதுக்கி நானே உருவாக்குனேங்கிறாங்க. அவருக்கு முடிந்தது, அவர் ஒரு தமிழ்ச்செல்வனுங்கிற ஒரு தம்பியை உருவாக்குனார். ஆனால் நான் உருவாக்க முடியாத ஒரு பேராற்றல், தானாக உருவாகி வந்த ஒரு பேராற்றல் என்னுடைய மூத்தவர் தான். இப்போ நான் வந்து எங்கள் மூத்தவரை போல ஒருவரை இனி உருவாக்குறது என்பது அது கடினம், அது ரொம்ப கடினம். அந்த அவர் என் மீது வைத்திருந்த பேரன்பிற்கு அளவும் இல்லை, இணையும் இல்லை, அதை சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அண்ணனை, ஒரு அப்பனை, ஒரு சட்ட ஆலோசகரை, ஒரு அரசியல் ஆலோசகரை, ஒரு வழிகாட்டியை இழந்து நிற்கிற ஒரு ஒரு மகன் நான். எப்படி அதை எங்கள் மாமாவுடைய மரணத்திலிருந்து மீள்வதற்கு நிறைய காலங்கள் ஆச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு நபிகளின் மொழி தான் அவருக்கு, அதுக்கப்புறம் மருமகனுடைய வார்த்தைகள் தான். மருமகன் சொல்லிட்டா பேச்சு கிடையாது. பல காலங்கள் நாங்கள் உதவி எனக்கு இருக்கிறாரா இருக்கிற காலத்திலே பெரியார் இயக்கங்களில் ஈடுபாட்டோடு நான் இயங்கியவன். அந்த பேச்சுகளை கேட்டு அவர் அப்போ பெரியாரிய இந்த சிந்தனைகளில் இருந்ததுனால அவருக்கும் அதில் ஈடுபாடு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறோம். அவர் என்னை மருமகனின் கூப்பிட, நான் மாமான்னு கூப்பிட, அப்புறம் நான் கூப்பிட கூப்பிட எல்லாருமே எனக்கு ஒரு வழக்கம், நான் யாரையாவது சித்தப்பான்னு கூப்பிட்டா கட்சியில் எல்லாருமே சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. யாரையாவது அப்பான்னு கூப்பிட்டா எல்லாரும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி எங்கள் மாமாவை நான் மாமான்னு கூப்பிட எல்லாருமே மாமா தான். அப்படிதான் எங்கள் புலவரம்மான் மரத்தமிழ் வேந்தனை நான் மாமான்னு கூப்பிட எல்லாருமே மாமா தான். அது அது ஒரு வழக்கமாக வரும். அந்த மாதிரி எங்களுக்குள்ள உறவு. நாங்கள் பல காலங்கள் பசியோடு இருக்கும்போது வீட்டில் சமைச்சு உணவு கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து என்னை பார்த்து கொண்டவர். தம்பி படம் எடுத்துட்டேன், இடம் எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் சரியில்லை, அப்போ ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தார். அப்போ எனக்கு காசு இல்லை, புதுச்சேரியில் போய் படப்பிடிப்பு நடத்தணும், அப்போ காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
எங்க மாமா 50,000 கொடுத்தார் அப்போ தம்பி படத்துக்கு. அதை வச்சுக்கிட்டு புதுச்சேரியில போய் அந்த படத்தை இறுதி கட்ட காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க, கலவரம் வெட்டுறது கிட்டுறது அதெல்லாம் எங்க மாமா கொடுத்த காசு தான், தயாரிப்பாளர் இல்லை. அப்ப எடுத்து படம் வந்துச்சு, தயாரிப்பாளர் விளம்பரமே கொடுக்கல, சுவரொட்டியும் ஒட்டல. அப்ப எங்க மாமா 2-3 லட்சம் செலவழிச்சு சுவரொட்டி அடிச்சு எடுத்து கொடுத்த 10வது நாள், 25வது நாள், அப்புறம் 35வது நாள், 50வது நாள், இதுக்கெல்லாம் அவர் தான் சுவரொட்டி அடிச்சு கொடுத்தாரு. அதுல என்னன்னா, நானும் என் தம்பிகள், அறையில் இருந்த தம்பிகளும், நாங்க இரவோட இரவா ஒரு பழைய அம்பாசிடர் இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே வந்தோம். காவல்துறை வந்து, சார் நீங்க என்ன இங்க சுருட்டு இல்லை, ஏன் ஆள் வச்சு ஓட்டணும், ஆள் வச்சு ஓட்ட காசு இல்லை சார், அதான் சார் நாங்களே ஓட்டிட்டு இருக்கோம்னு. சரி சரி ஓட்டிட்டு பத்திரமா போங்க சார் அப்படின்னு. அந்த படம் 110 நாள் ஓடும்போது, 110வது நாள் ஓடும்போது தயாரிப்பாளர் விழா எடுக்கல, அதுக்கு காசு இல்லை. முத முதலா எனக்கு ஒரு படம் ஓடி இருக்கு, அதை எப்படி அதை தெரிய வைக்கணும்னு. ஒய்எம்சியில் என்னோட ஓடுகிற பயிற்சி எடுக்கிற என் அண்ணங்க ராஜா சங்கர், என்னுடைய அண்ணன் ஜெயமுருகன், அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சேர்ந்து, அது ராமச்சந்திரன் ரோஜா என்ன ஒரு பத்திரிக்கை நடத்தின, அவர் எல்லாரும் சேர்ந்து தம்பியை விட்டுறக்கூடாது, ஒரு படம் எடுத்து வென்றிருக்கான், அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு அவர்களோடு எங்கள் மாமாவும் சேர்ந்து காமராஜர் அரங்கத்தில் தம்பி படம் 100வது 110வது வெற்றி விழாவை எடுத்தாங்க. பெரும் என்னுடைய பயணத்தில் அவருடைய பங்களிப்பு பெருசு. அரணியூரில் ஒரு வீடு அம்மாவுக்கு கட்டியிருக்குல்ல, வீடு கட்டியிருக்குல்ல, அந்த வீடு வந்து அவர் நிறையா இப்போ சம்பாரிச்சிருக்கும்போது டப்புன்னு மரமேனே நீ ஒரு படம் இயக்கு, நீ ஏன் நடிச்சு எடுக்கு, இந்த எவ்வளோ செலவாகும்னு போட்டு கூட இந்த 10 லட்சம் அட்வான்ஸ் வச்சுக்கன்ட்டு. அப்போ கூரை வீடு ஒழுகுது, சமைக்க முடியல, அம்மா அழுதுனால ஒரு சமய கட்டையாவது கட்டுவோன்ட்டு இந்த 10 லட்சம் காசை கொடுத்து தான் அதை ஆரம்பித்தோம். அதுக்கு அடித்தளம் போட்டது எங்கள் மாமா தான். இப்படி அவங்களெல்லாம் எனக்கு வந்து இப்படி படமாக முன்னாடி இருப்பாங்க, எனக்கு நினைவில் வாழ்கிற நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கல. இப்படி இவ்வளோ பெரிய இது இதில் நினச்சிருந்தா இவங்களாம் சொல்கிற மாதிரி எங்கள் மூத்தவரை நான் நினச்சி பார்க்குறேன். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சட்ட ஆலோசகரை சட்ட வழக்கறிஞரா மட்டுமே இருந்திருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் அவர். அவருடைய அறிவுக்கு எங்களோட வந்து இந்த இதுக்குள்ள வந்த பிறகு இதை சுத்தியே அவர் சிந்தனைகளும் இதுவும் போயிடுச்சு. இதுக்குள்ளே அவர் கூட அவருக்கு வேலை செஞ்சவங்கலாம் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர், என்ன சொல்றது, அட்வொகேட் ஜெனரல், இப்படிலாம் கேட்கும்போது வியப்பாதான் இருக்கு. அதுதான் இழக்கிறது, தான் பிறந்த இனத்திற்காக எதையாவது இழக்கணும்ல. ஒன்றை இழக்காதவன் பிரிதொன்றை அடைய முடியாது, அதுதான் நம்ம தலைவனுடைய கோட்பாடு. தான் வீழ்ந்தாலும் தன் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும்ங்கிறது அந்த கோட்பாடு தான். அதனால தான் வறியவனாக இருந்தாலும் இனம் பெரியவனாக வாழணுங்கிறது தான். அதில் தான் எங்கள் மூத்தவர் வந்து அர்ப்பணித்து நின்றுட்டாங்க. இன்னைக்கு துறை சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சொன்னா நான் கேட்பேன்னு ஒன்று இருந்தது. அப்போ மூத்தவங்க சொல்றாங்க மதிப்பு எது ஒன்றையுமே அவர் வாயிலாக சொல்லிட்டா நான் வந்து தட்ட மாட்டேன்னு ஒரு ஒன்று இருந்தது. இப்போ அந்த இடம் இல்லை அப்படிங்கும்போது இப்போ நானும் யார்கிட்ட ஏதாவது ஒரு ஆலோசனை ஒரு இதுன்னு எனக்கு ஒரு சின்ன இதுன்னு சந்தேகம் எதாவது கேட்கணும்னாலும் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்போ இது இனிமே நம்மளை நாமே வழிநடத்தி செல்ல வேண்டிய காலத்துக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அது 1000,000 கனவுகளோடு களமாடி உயிர் நீத்த மாவீரர்களின் கனவு நம்மை வழிநடத்துவது போல நம்முடைய அன்பிற்கினிய மூத்தவர், நம்முடைய மாமா, நம்மோடு இருந்து பயணித்தவர்கள், ஆயிரக்கணக்கான நம்ம மாவீரர்கள், அவர்களுடைய கனவு எல்லாம் சேர்ந்து நம்மை நம்ம இலக்கை நோக்கி வழிநடத்தி செல்லுங்கிற நம்பிக்கை தான் நம்ம கிட்டது கடைசியாக இருக்கிறது. எண்ணற்ற செய்திகள் பகிர்ந்து கொள்ள, ஆனால் ஒரு ஒரு இனம் தெரியாத ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, ஒரு வலி மனசுக்குள்ள, எதையோ பறி கொடுத்துட்ட மாதிரியான ஒரு உணர்வு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு பெருமை. என் தந்தையார் இறந்து போனார் அப்படின்னா அவர் முதுமை,
அவரே சொல்லிட்டாரு பல தடவை என்கிட்ட கடைசி காலத்துல, என்னை அனுப்பிச்சு வச்சிருப்பா, நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன், என்ன இனிமே என்ன இருக்கு எனக்கு, என்னை அனுப்பிச்சு வச்சிருன்னு பலமுறை சொல்லிட்டார். அவர் பயணத்தை விரும்பிட்டார். தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு இழப்பு அப்படிங்கிறது எங்க மூத்தவர் எங்க மாமா, குறிப்பா என்னுடைய அமுதா. எங்க அமுதா இருக்கும்போது அந்த வீடு வந்து அப்படி இருக்கும். எங்க வீடு அக்காவும் தங்கையும், அக்காவும் தங்கையுமே இல்லை, தோழிகள் அவங்க இருவரும். அப்ப எனக்கு வெளியில பயணம் செய்யும்போது வீடை பற்றிய நினைவுகள் கவலை இல்லாம அவங்க பத்திரமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னு இருக்கும். இப்ப அப்படி இல்லை, கையில நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அமுதாங்கிற அந்த ஒரு சின்ன டக்குன்னு ஒரு நொடியில விட்டுட்டு போயிட்டு அது, அந்த மாதிரியே பறி கொடுக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்குது, ரொம்ப வலிக்குது. இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. எங்க மூத்தவர் இறந்து கிடக்குறாங்க வீட்டு வாசல, என் தாய் ஒரு படிக்காத பாமர தாய் என் பக்கத்துக்கும் அழுகுறா. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த எல்லாரும் இப்படி விட்டுட்டு விட்டுட்டு போறாங்களப்பான்னு எங்க அம்மா சொல்லி அழுகுறாங்க. அது நான் எல்லாரையும் நேசிக்கலாம், என்னை நேசிக்கிற உயிர்கள் ரொம்ப முதன்மையானது இல்ல. எனக்காக ஒரு ஒரு தியாகம் செய்யறது, விட்டு கொடுக்கறது, எனக்காக சிரமப்படுறதுங்கிறது ரொம்ப அரிதுன்னா அரிதான உறவுகள். அது அந்த உறவுல என்னுடைய மூத்தவர், என்னுடைய மாமா சாகுல் கமீத் அவர்கள். ஒன்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளைகளுக்கு, என் மாயங்களுக்கு, என்னுடைய அண்ணன் எங்கள் மூத்தவர் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. தம்பி ராஜன் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான உறவுகள், எல்லாத்துக்கும் மேலே நான் உங்களுக்கு ஒரு உறவாள சித்தப்பா, ஆனால் உணர்வால் நான் உங்களுக்கு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி தான் நான் இந்த உங்கள் குடும்பத்துக்கு இருப்பேன். எப்பவும் எந்த இதுலேயும் நான் நிற்பேன். அது அதில் வந்து எனக்கு என் அண்ணன் எப்படி எல்லாத்துலேயும் எனக்கு துணை நின்னாங்களோ, அப்படி உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறவரை உங்களுக்கு எல்லாவற்றிலும் நான் துணை நிற்பேன். அந்த நம்பிக்கையும் பற்றும் உங்களுக்கு இருந்தால் போதும், எந்த அச்சமும் உங்களுக்கு தேவையில்லை. எதுவானாலும் நான் நிற்பேன், உங்களுக்கு எந்த சூழலையும் நான் நிற்பேன், நானும் நிற்பேன், என்னை சார்ந்தவர்களையும் நிற்பாங்க. அதில் சந்தம் அப்பா உங்களுக்கு எதையும் சேர்த்து வச்சுட்டு போகல அப்படின்னு நினைக்காது. ஆனால் உலகமெங்கும் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒருத்தர், உலகமெங்கும் வாழுகிற அத்தனை தமிழ் சமூகத்துக்கும் தெரியும், எங்கெங்கு தமிழர் பரவி வாழ்றனோ அத்தனை நாட்டுக்கும் தெரியும். அந்த பேரை சம்பாதிக்கிறதுங்கிறது அதை விட பெரிய சொத்து உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். சொல்லாம பாருங்க, ஜெயிலுக்குள்ள ஆயுள் தண்டனை கேதெல்லாம் சந்திரசேகர் உங்க கட்சியில தானே இருக்கிறாருன்னு, இத்தனை வழக்கறிஞர் இருக்கும்போது அவரை மட்டும் ஏன் கேட்கணும்? அதுதான் சாதனை. நான் படிச்சுட்டு போன பள்ளிக்கூடங்கள், நான் படிச்சுட்டு வந்த கல்லூரி, அரணையூர்னு என் ஊர் பேர சொன்னா சீமா அவங்க சொந்தக்காரனா எல்லா ஆசிரியரும் கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் பதித்த தடம் அப்படி, விளையாட்டா படிப்பா பாட்டா எல்லாத்துலயும் அப்படி, பேச்சு போட்டியா எழுத்து போட்டியா கட்டுரை போட்டியா. அது காலை கல்லூரிக்கு போனா கூட நீ அரணையூர், அரணையூர்னா சீமா உங்க உங்களுக்கு உனக்கு என்ன வேணும், உன் சொந்தக்காரனா அப்படி கேட்டதுதான் வழக்கம். அந்த மாதிரிதான் நீ உலகத்துல எங்க போனாலும் நீங்க சந்திரசேகர்னா சந்திரசேகருக்கு என்ன, எங்க அப்பான்னா அதை விட பெருமை உலகத்தில் உள்ள அப்படி ஒரு பெருமை சேர்த்த பெருந்தகையின் பிள்ளைகள் தான் நீங்க. அதுல ஒன்றும் இது இல்லை. இது வரலாற்றுல வந்து இன்னைக்கு தமிழர் நிலத்துல கருணாநிதிக்கு பின், கருணாநிதிக்கு முன்பு, கருணாநிதிக்கு பின்புன்னு வரலாறு எழுத திராவிட இயக்கங்கள் முனைது. ஆனால் இந்த நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஒரு நாள் இந்த நாடும் அதிகாரமும் எனக்கு வரும், அதுல எந்த மாற்றம் இல்லை, வரும், வர வைப்பேன். வரும்போது தமிழர் என வரலாற்றை பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்று நான் எழுதுவேன். நான் வரலாறை எழுதும் போது அந்த இடத்திலே என்னுடைய மூத்தவருக்கு பல நூறு பக்கங்கள் அந்த வரலாற்றில் இருக்கும், அதை யாரும் மறக்க முடியாது, யாரும் மறக்க முடியாது. என்னை தெரியாத விடுதலை புலிகள் இருப்பாங்க, இப்ப இருக்க மாட்டாங்க, ஆனா அன்னைக்கு. ஆனால் எங்க மூத்தவரை தெரியாத விடுதலை புலிகள் எவனும் இல்லை. ஏன்னா அவர்களோட உணர்வோடு உறவோடு ரத்தத்தோடு சதையோடு அந்த போராட்டத்தில் ஐக்கியமான ஒரு மகன் என்னுடைய அண்ணன் சந்திரசேகர் அவர்கள். தலைவன் ஒருத்தரை தேர்வு செஞ்சு தோற்றதுன்னா வரலாறுல கிடையாது. ஐயா நெடுமாறன், உங்க அண்ணனை வந்து சந்திக்க நிறைய பேர் வருவாங்க, சந்திச்சு உட்கார வைப்போம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவாங்க, போயிட்டா அதை பத்தி அவரை பத்திய சந்திப்பில் அவர் ஆர்வம் காட்டாம அமைதியா இருந்தாருன்னா ஒன்றும் பெரியதில்லை.
தம்பின்னு கேட்டா சரியா வராதண்ணா அப்படின்றவர். அதாவது அவர் சரியா வரமாட்டார், நமக்கு சரி வரமாட்டார். அப்படின்னா 10 நிமிஷத்துல பேசி கணிச்சிடுறாரு, கணிச்சிருவாரு உங்க அண்ணன்பர். அத ஐயா கேட்டிருக்காங்க, என்ன தம்பி அப்படின்னு. அண்ணா, இந்த நாயை பார்த்தாலே தெரியணுமண்ணா, இது முயலை பிடிக்குமா பிடிக்காதன்னு. அதை கூட கணிக்க முடியாத நான் என்னன்னா வேட்டக்காரன். இவர் சரியா வருவாரா வரமாட்டாரான்னு தீர்மானிக்க முடியாத, கணிக்க முடியாத நான் என்ன போராட்டக்காரன், நான் எப்படி அப்படி கணித்து அவர் தவற விட்டதே கிடையாது. இத்தனை பேர் இருக்கும்போது சட்டம் படிச்சு இவரை ஏன் தூக்கணும், இத்தனை பேர் அரசியல் இருக்கும்போது என்னை ஏன் தூக்கணும், எப்படி? ஏன்னா அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அந்த பெரிய தலைவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மகன். நம்மோடு இல்லை, இப்ப இல்ல, அவசரப்பட்டுட்டாருன்னு இல்லை, அது நம்மளால முடியல, நம்ம இழந்துட்டோம் அவ்வளவுதான். அந்த பரிசு, அந்த பொக்கிசத்தை நம்ம இழந்துட்டோம். அது பெரிய, எங்க மாமாவுடைய மரணம்ங்கிறத தவிர்க்க முடியல, அது கொடிய நோய் தொற்று, அது ஒன்றும் பண்ண முடியல. அவர் பண்ண தவறு அது, அவர் அதை கவலைப்படாம நம்மளை என்ன செஞ்சிடும், நம்ம என்ன செஞ்சிடும், நுரையீரல 80 விழுக்காடு சாப்பிட்ற வரைக்கும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியல. எங்க மூத்தவருக்கு வந்து எளியதான் என்ன நினைச்சிருப்பாங்க, பல்லு புடுங்குறதானே நினைச்சு விட்டது, அது பல பின்னு விலைகளை ஏற்படுத்தி நம்மள்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் நான் கடைசி நொடி வர நம்பிக்கையா இருந்தேன், பார்ப்போம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்கும் போது கொஞ்சம் நம்பிக்கையா தான் இருந்தேன் நான். அது திடீர்னு அப்படி நமக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு, இழப்புல முடிஞ்சிருச்சு. எத்தனையோ ஒரே அறையில் படுத்து ஒரே ஒன்றா சாப்பிட்டு நாங்கள் எவ்வளவோ வெட்டி அரட்டை நாங்கள் செய்ய மாட்டோம். எப்பவும் இந்த மொழி, இனம், போராட்டம் இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். அதில் எனக்கு மூத்தவர்கள் ரொம்ப ஒரு சிறுவனை வந்து அவருடைய போராட்ட வரலாறு, அவர் ஈழத்தில் தொடர்புபடுத்தி விடுதலை புலிகளோட தொடர்பு இருந்ததோட காலகட்டத்தோட பார்க்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன ஆள். அதோடு ஒப்பிடும்போது அவர் என்னைய தலைவனாக ஏற்றுக்கிட்டு என் பின்னாடி வரணுங்கிறதெல்லாம் ஒரு அது அந்த மாதிரி எண்ணம்லாம் ரொம்ப அரிதுன்னு அரிது. எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவர்கிட்ட கைகட்டி வேலை செஞ்ச உதவி இயக்குனர். நான் இயக்குனர் வந்தால் எந்திரிச்சு நிற்போம், அவர் சொன்னால் ஓடுவோம், ஒரு வேலையை அப்படி செய்வோம். அவர்கிட்ட ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மகனை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டு ஒரு தகப்பன் அவனை பின்தொடரணுங்கிறதெல்லாம் உலக வரலாறுல ரொம்ப அரிது. அதெல்லாம் ஒரு பேரன்பும் பெருந்தன்மையும் இருக்கணும் அதுக்கு. அது எல்லாத்துக்கும் மேலாக மொழி இன பற்று இருக்கணும், தன் இனம் விடுதலை அடையணும்னு வெறி இருக்கணும். இல்லை என்ன கஷ்டம், தலைமை இருக்கிறவன் சின்னவன் பெரியவன்லாம் பிரச்சனை இல்லை, முன்னிலை நிற்கிறவனுக்கு நோக்கம் இருக்கா, அந்த நோக்கத்தில் பிடிப்பு இருக்கா, பற்று இருக்கா, உறுதித்தன்மை இருக்கா, அவன் பின்னே தொடரலாம்ங்கிற எண்ணம்ங்கிறது ரொம்ப பெருசு. அதுதானே, மிளகா உருவத்தில் சின்னதா இருக்கு பெருசா இருக்கு, காரம் இருக்கா, அதன் குணம் மாறாம இருக்கா, அதன் தன்மை மாறாம இருக்கா, அதான் முதன்மையானது. அததான் அவங்க கவனிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற சீமான் இல்லையே, நான் தொடங்கும் போது ரொம்ப சின்ன, இவ்வளவு முதிர்ச்சி, இவ்வளவு தற்கறிவு, இவ்வளவு இதெல்லாம் இல்ல. என்னுடைய மதிப்பிற்குரிய என் காட் ஃபாதர் சொல்றாங்க, என்னுடைய இது பஞ்சாப் சிங்கத்தை, பஞ்சாப் டைகரை தமிழ் டைகர், நாங்க ரெண்டு அப்படித்தான் தமிழ் டைகர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, நாங்க பஞ்சாப் லயன் சொல்லுவோம். சீக் சிங் பஞ்சாபுக்குள்ள வந்து 80 வயசு பெரியவர்களுக்கு கூட நான் சீமான்னா தான், எம்எல்ஏ அன்பு இருக்கணும் பாருங்க. அது திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, காஷ்மீர், எல்லா தேசிய இனங்களுக்கும் எம்எல் அன்பு. காரணம் நான் இல்ல, என்னுடைய தலைவன் பிரபாகரன் அவர் சொன்னார் பாருங்க, எங்களுக்கு ஒரு பிரபாகரன், உங்களுக்கு ஒரு பிந்திரன் வாலேன்னு. டெல்லியில மாநாடு நடக்கும்போது நான் எங்க மூத்தவர் எல்லாம் போயிருக்கோம், நாங்க போயிருக்கோம், நாங்க டெல்லியில எடுத்தவன தம்பி பாலச்சந்திரன் படத்தை அவங்க பிடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற அந்த காஷ்மீர்ல நம்ம பேராசிரியர் அவரு அது அந்த அப்சல் குரு ஒரு பையனை கொன்ன, சின்ன பையனை கொன்னாங்க பாருங்க, அவர் மகன் படத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க, எங்க கொடியே சீக்கியர்கள் மொத்தமா வாங்கிட்டாங்க, அவங்க கூட என்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது, நாங்க இருவரும் தேசியனத்தின் மக்கள். அதுல சிம்ரன்ஜித் சிங் மான், இங்க பாருங்க டெல்லியில மாநாடு கான்பரன்ஸ் எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாம் எங்க ஐயாலும் பேசிட்டாங்க.
ரொம்ப பொடிப்பேன், நான் தான் கடைசி, எனக்கு ஆங்கிலம் வராது, ஹிந்தி வராது, கர்மம் வராது, தமிழ் தான். எல்லாரையும் பேச அனுமதிச்சவன் என்னை பேச அனுமதிக்கல. டெல்லி காவல்துறை மயக்க முதல் எடுத்தான். நோ அப்படின்னா கத்துறாங்க ஹிந்தி இங்கிலீஷ்ல எல்லாரும், ஏன் பேச விட மாட்டேறான்னு அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டு ஓடிட்டான், தள்ளிட்டான் என்னைய. அப்புறம் சண்டை போட்டு போய்வோம் பொற்கோயிலுக்கு, கோயிலுக்குள்ள ஒன்றா பேசிக்கணும்னு ஒரு அரச மரத்தடியில் பேசுகிறோம். பேசும்போது என்னை மேடையில் ஏற்றி வச்சுக்கிறாரு யாரு, சிம் ரஞ்சித் சிங் மான், அது ஒரு சிங்கம், இதுக்கு மூத்த சிங்கம். அவர் என்னை பேசுறாரு, நாங்க அவங்க அம்மாவை கொன்னோம், இவங்க அவங்க மகனை கொன்னாங்க. வாழ்க்கையில நான் பாக்குறேன், அவரை உயரமா வேற இருப்பாரு, அவர் தாடியும் தோள்பட்டையில் உள்ளது பாக்குறேன், ஏன் நான் என்ன ஒண்ணும் பண்ணலையே எதுக்கு பாருங்க, அப்படி பேச உண்மையில பேசுற அப்படி. அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற அப்படி. எங்க மூத்தவரை பார்த்தேன், போக விடுவாங்களா டெல்லியில இருந்து நம்மள, அவரு அதாவதுங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாங்கன்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அதுதான் அது. எப்பவுமே சாவுக்கு அஞ்சாதவன்ட்ட தாங்க அந்த திமிர் வரும். எங்க தலைவர் எங்களுக்கு சொல்றாருங்க, மனிதன் இந்த மானுட குலம், இந்த மானுட பிறப்பு, இந்த மனித குலம் மரணம் என்கிற ஒண்ணுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார். மரணம்னு ஒண்ணுக்கு பயப்படுறனால தான் நிறைய துன்பங்களை நீ தூக்கி சுமக்கிற. மரணத்துக்கு அஞ்சாதவன் தான் உலகத்தில் மாவீரன் இருந்திருக்கான். அதனால என்ன சொல்றாரு, பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. ஒரு ஆகச்சிறந்த வீரன் கண்ணீர் கோழைகளின் ஆயுதமிடாத எந்த வீரனும் ஏந்த மாட்டாங்கிறது, அதுதான் அந்த துணிவு தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த சட்ட வல்லுநர்கள் என் தம்பி கூட பயணிச்சோன்னா என்னை முன்பினை எடுக்க சொன்னான், ஆண்டிசிபேட் பயில் போடு, ஏபி போடு அப்படின்னு விட்டு விளாசி விட்டேன். எங்க அண்ணெல்லாம் பெரிய ஆளு, ஒரு டேய் ஒரு ஏபி எடுத்துக்கலாம், நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணன், நீ எல்லாம் பெரிய ஆளு சுமார் அப்படின்னு அங்க வந்து சொன்னான். எதுக்கு எடுத்துக்கலாமா தம்பி அப்படின்னு, நீங்க என்ன 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 நினைச்சிருக்கீங்கடா, முன்பினை கேட்டா சொன்ன குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னாயிரும், கைதுக்கு பயப்படனாயிரும், அவன் போய் 15 நாள் எங்கேயாவது வந்து கையெழுத்து போடும்பான், அந்த 15 நாள் என்னை காரி துப்பிக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் சொல்லிருக்காரு பாருங்க, சீமான் ஆண்டி ஏபி போடல, ஆண்டிசிபேட் பயில் கேட்கல, அதுலதான் அவன் சிங்கமா நின்னான்ற அப்படி. எதுக்கு போய் எடுக்கணும் அந்த இடத்துல மொத்தம், தம்பி நீங்க பாடு போயிட்டு இருங்க, நம்ம பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம், நீங்க கவலைப்படாம போய் வேலையை பார்த்து வாங்க. அப்படி ஒரு குரல், அப்படி ஒரு அரண், அப்படி ஒரு ஆண்மை எனக்கு இல்லை. இனி நானே எங்க மூத்தவரா இருக்கணும், இனி நானே எங்க மாமா இருக்கணும், நானே எங்க அப்பா மணிவண்ணா இருக்கணும், நானே எல்லாம் இருக்கணும் இப்போ, அதுதான் பிரச்சனை. அப்ப எல்லா சுமைகளும் இந்த சிறிய தோளில் சுமத்தப்படுது, அதுதான் அது வழியிலே காலம் கையில் திரிச்சு கடமை செஞ்சான்னு தெரியணும். இந்த பயம் மேல பரிதாபப்பட்டாவது எங்க மூத்தவர் 110 வருஷம் இருந்திருக்கலாம், எங்க அம்மதா இருந்திருக்கலாம், எங்க மாமா இருந்து, எங்க அப்பா இருந்திருக்க 59 வயசுல இறந்து போயிட்டாருங்க. எங்க அப்பா மணிவண்ணன் 59 வயசு இறந்து கிடக்கும்போது இது வரைக்கும் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் இருந்திருந்தா எவ்வளவு ஆலோசனை எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து செய்தி இந்த மாலை மலர் கருத்து கணிப்பிலே 183 இடத்தில் 3வது இடத்தில் இருக்கிறீர்கள் அண்ணா, தொடர்ந்து நான் அந்த 3வது இடத்துக்கு வரவில்லையே, நான் முதல் இடத்துக்கு வந்தவேன், 3வது இடத்துல இருக்கிறதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு, ஒண்ணும் கிடையாது. என்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்கு முதன்மையான இடம் முதலிடம். அதனாலும் தேர்ட் பிளேஸ் இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர ரொம்ப நாள் ஆயிடுறது, என்னோட வேகமா ஓடுறதுக்கு வலிமை உள்ள இங்க ஆட்களே கிடையாது, அதுக்கான ஆட்கள் கிடையாது. என்னால உள்ள உறுதி, உடல் உறுதி கொண்டவன், மூளை உறுதி, எல்லாருக்கும் உடம்புல கொழுப்பு, எனக்கு மண்டைக்குள்ள கொழுப்பு, வெல்லணும் வெல்லணும். இவ்வளவு பேர் கொண்ட கனவு, 50,000 வீரர்கள் செத்த கனவு, ஒப்பற்ற ஒரு உலக புரட்சியாளன் பிரபாகரனின் பெருங்கனவு வீணாக கூடாது அப்படின்னா என்ன பண்ணும், வெறி கொண்டு வேலை செய்யணும். இந்த இழப்புகள், இந்த இறப்புகள் எல்லாம் நம்மளை வெறியத்தி கொண்டே இருக்கணும். தலைவர் சொல்லலையா, எத்தனை உயிரற்ற உடல்கள் என் கைகளில், எவ்வளவு ரத்தம் என் கண் முன்னே,
எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கதறல், ஆனால் எல்லாம் என்னை துளியளவு கூட தளர்ச்சி அடைய வைக்கவில்லை. மாறாக மாறாக என்னை வெறியத்தி கொண்டே இருந்ததுங்கிறார். ஒரு மரணத்தை ஒரு மாவீரன் சாக பார்த்தா இதுக்கு பதில் சொல்லணும் சிங்களம் அப்படிங்கிற வெறிதான் வந்ததுன்றார். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி நிகழ்வுகளை சந்திக்கும் போது, நம்ம கூடும்போதெல்லாம் நமக்கு நம்மளுடைய இலக்கை இரு மடங்காக பெருக்கிக் கொள்ளணும். நம்ம உள்ள உறுதியை, நம் லட்சிய உறுதியை பல மடங்காக பெருக்கிக் கொள்ளணும். அதுக்குதான் இது. அவர்கள் எந்த நம்பிக்கையில் போராடினார்கள்? நாம் விட்டு போனாலும் நமக்கு பின்னாடி வருகிற ஒரு தலைமுறை இதை உறுதியாக நின்று நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை தான். அவர் யாருக்காக களத்து நின்றார்கள்? என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மூத்தவன் இருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வழக்கறிஞர் கோடீஸ்வரனா இருந்திருக்கலாம். ஆனா இல்லையே. மார்க்ஸ் சொல்றான்ல, தான் வாழ்வதற்கு, தன் குடும்பம் வாழ்வதற்கு உழைக்க தொடங்கும் போது அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பம் வாழும் போது தான் பிறந்த இனமும் வாழ வேண்டும் என்று எவன் உழைக்க தொடங்குறானோ அவன் தான் மாமனிதனாகிறான்ங்கிறான். அப்படி மாமனிதரானவர்கள் இவர்கள். அவர் நினைச்சிருந்தா அவர் பாட்டுக்கு வந்திருக்கலாமே. சாவலு மீது நினைச்சிருந்தா என் மாமன் அவன் பாட்டுக்கு வியாபாரத்தை பார்த்துட்டு போயிருக்கலாமே. அப்படித்தானே. இப்ப நான் நினைச்சிருந்தா நான் பாட்டுக்கு படம் எடுத்து சினிமா எடுத்து பிழைச்சி போயிட்டே இருந்திருக்கலாமே. அது அப்படி இல்லையே. நான் வாழ நினைப்பது போல என் இனமும் வாழணும். அது உரிமை பெற்று பெருமையோடு வாழணும். அதுக்கான இழப்புகள் தான் இதெல்லாம். கட்சியில நெருக்கமா மூத்தவரோட பழகுனது தெரியும். அவரோ மாதிரி ஒரு பேரன்பு தாய் உள்ளம் கொண்ட ஒரு மகனை நீங்க பாக்குறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அந்த மாதிரியான ஒரு அண்ணனை, என்னுடைய ஒரு தகப்பனை, என்னுடைய அப்பனை நான் இழந்துட்டேங்கிறத என்னுடைய வழி. அது வந்து சொல்லி மாளாது. எனக்கு எல்லா வழியிலையும் ஆலோசனை, அறிவுரை. அது அவர் இருக்கும்போது எனக்கு நெருக்கடி, இக்கட்டு, சுமை அப்படின்லாம் எனக்கு வந்ததில்லை. அது நான் நினைச்சும் பார்த்ததில்லை. அப்படி அது நடந்துருச்சு. இனி அது அவர் உயிரை என்னால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனால் அவர் கொண்டிருந்த உணர்வு, அவர் எதற்காக அவர் லட்சியம், அதை என்னால் இந்த தம்பியால் நிறைவேற்ற முடியும். அதுதான் நான் செய்ய எனக்கு இருக்கிற கடமை. அதை நான் செய்வேன். உறுதியாக நான் வெல்லுவேன், விரைவில் வெல்லுவேன். அதையெல்லாம் எங்கள் மூத்தவர் இருந்து பார்க்கணும், பார்க்கலையேங்கிற வரை வழிதான் எனக்கு. பார்க்கணும். எங்கள் அண்ணன் பார்க்கலன்னா எங்கள் அண்ணி பார்ப்பாங்க, இருந்து பார்ப்பாங்க. நான் வெல்லுவேன். நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இவ்வளவுலாம் கான்பிடண்டா நான் சொல்றேன் பாருங்க, நான் வெல்லுவேன், உறுதியா வெல்லுவேன். என்னைக்கு பக்கத்துல சுத்தி நிக்கிற, வரப்போகிற, வருகிற, நிக்கிற எதிரிகளின் வலிமை எனக்கு தெரியும். என்னை வெல்றது கடினம். அவங்க ரெண்டு பெண், மூணு பெண் இல்ல, மொத்த பெண்களையும் படையா திரட்டி வந்தாலும் என்னை வீழ்த்த முடியாது. நான் வெல்லுவேன், வெல்லுவேன். அந்த திமிர், அந்த உறுதி, அந்த தன்மையை எனக்குள்ள என் தலைவன் எங்க அண்ணன் பிரபாகரனும் விதைத்தார், என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் சட்டத்தனையின் மூத்தவரும் விதைத்தார். மூத்தவர்னு நான் அன்பு அழைத்தேன்னா எல்லாரும் கட்சியில் அவர் மூத்தவர் தான். அப்படி ஒரு ஆளுமை கொண்ட அரிய ஒரு மகத்தான மனிதனை நமக்கெல்லாம் ஒரு அண்ணனாக இருந்த ஒரு பேரன்புக்காரரை நாம் இழந்துட்டோம். இதில் எங்கள் அண்ணன் உயிரற்ற உடல் அந்த இதுக்குள்ளே கிடத்திருக்கு. நான் வாசலில் போய் நிற்கிறேன். எனக்கு இப்போ என்ன செய்யறேன்னு தெரியல. எனக்கு பெரும் துயரம் எனக்கு. அப்படின்னு நின்று பார்த்தே இருக்கேன் எங்கள் அண்ணனை. எங்கள் அண்ணி என்னை பார்த்துட்டு அழுகிறாங்க. யார் வந்திருக்கா பாருங்க, உங்க செல்லக்குட்டி வந்திருக்கு, எந்திரிங்க மாமா, முழிங்க தானே எந்திரிப்பாங்க. எல்லாம் இருந்து உங்க பீஷ்மரை விட்டுட்டீங்களே, உங்க வழிகாட்டியை விட்டுட்டீங்களே, உங்க மூத்தோரை விட்டுட்டீங்களேங்கும் போது என்ன பதில் சொல்றது? காலம் வந்து இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கிட்ட இருந்து இந்த அரிய பொக்கிசங்களை பறித்து கொள்ளும்னு நான் நினைக்கல. இப்ப என்ன செய்யறது? இப்போ எல்லா வழிகளையும், அந்த வேதனை வழியெல்லாம் நம் இலக்கை தொடுவதற்கான உரங்களாக, அது என்ன சொல்றது, வலிமையாக மாற்றிக்கொண்டு பயணிக்கணும்.
அதையே நினைச்சிட்டு சுதந்திர முடியாது. ஆனால் நான் வந்து என் மாமா எங்க மாமாவையோ எங்க மூத்தவரையோ எங்க அப்பா மணி ஒண்ணு நான் பிரிஞ்சிட்டதான் நினைக்கல, உணர்வால அவங்களோட நான் உறவாக ஒன்றி தான் நிக்கிறேன். அது மாதிரி ரெண்டு சிங்கக்குட்டியில எனக்கு விட்டு போயிருக்காரு, ரெண்டு பேர் என் மயங்கி இருக்காங்க சுனிலும் எழிலும். அதே மாதிரி அவரும் உங்களுக்கு ஒருத்தரும் இல்லாம விட்டு போல உங்களுக்கு உயிருக்கு உயிரா இருக்கிற உறுதியா இருக்கிற ஒரு சித்தப்பா விட்டு போயிருக்காரு, அதுல நீங்களும் நம்பிக்கையோட இருக்கணும். அது ஆமா சித்தப்பாட்ட சொல்ல தயக்கமா இருந்தா சித்திட்ட சொல்லலாம். அதனால எங்க அண்ணி தான் ஆறுதலா இருக்கணும், என் மயங்களாவது இப்ப வேற இடங்களுக்கு போவாங்க, நிறைய பேர் நண்பர்களை சந்திப்பாங்க. நீங்க ஆறுதலா இருங்க, மனம் தளர விட்டுறாதீங்க. உங்க இருவருடைய அன்பும் உங்களுடைய பிணைப்பும் நான் நன்கு அறிவேன், அது உங்களால தாங்க முடியாதுதான் இந்த இழப்பை. ஆனா நீங்க தான் ஆறுதலா இருக்கணும், நீங்க கண்கலங்கன்னா நாங்க ஒடிஞ்சிருவோம், ரொம்ப சோர்ந்துருவோம். நீங்க கொஞ்சம் எங்களுக்கு தைரியம் கொடுத்து நீங்க செய்யுங்க, போங்க தைரியமா இருங்க அப்படின்னு தட்டி கொடுத்தாதான் நாங்க இயங்க முடியும். அதனால இந்த வழியை நாம் மெதுவா மெதுவாக கடந்து நம் இலக்கை நோக்கி பயணிக்கணும். அது நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் அன்பா கேட்டுக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது 24 26 நம்முடைய விளையாட்டா இருக்கணும், நம்முடைய மேட்சா இருக்கணும். நம்முடைய தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல, தனக்கான காலத்தை அவனே உருவாக்கியவன். ஆற்றில் நீர் ஓடுகிற அந்த திசையில் நீஞ்சி போனவன் அல்ல, ஆற்றை எதிர்த்து எதிர்நீச்சு போட்டவன். அது குளிர்ந்த நீரில் அல்ல, நெருப்பாற்றில் நீஞ்சியவன். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாம் என்பது உறுதியானால் எத்தனை எதிர்ப்பு இடையூறுகள் அவதூறுகள் ஏச்சு பேச்சுக்கள் எது வந்தாலும் சரி, இலக்கை நோக்கி நம்ம முன்னேறிட்டே போகணும். 24 நமக்கு, 26 தேர்தலும் நமக்கு, அதுல உறுதியா இருக்கணும். இவர்களுக்கு என் மூத்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவது, வணக்கம் செலுத்துவது, நம் மாமாவுக்கு, என்னுடைய அப்பா மணிவண்ணனுக்கு, நம்மோடு இருந்தவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு, பயணித்து வந்தவர்களுக்கு, இந்த மண்ணின் இந்த நாட்டின் இந்த இனத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கின்றார். நாம் வென்று தமிழ் தேசிய அரசை நிறுவி, தமிழ் தேச அரசியலை நிறுவி, கண்ட கண்ட காவாளி பயில்களுக்கு வச்சிருக்கிற பட்டம் சிலையெல்லாம் தூக்கிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று உட்காரும் போது தலைக்கு பின்னாடி என்னுடைய தலைவன் பிரபாகரன் படத்தை மாட்டி அவனும் அவன் தம்பியும் எடுத்துக்கிட்ட படத்தை லேமினேட் பண்ணி மேசையில வச்சு அதுக்கு அங்க உட்கார்ந்து கையெழுத்து போட்டு நான் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணும். அதுதான் நான் அவனுக்கு செய்யறது. அந்த நிலத்தில் என் தலைவன் எப்படிப்பட்ட ஆட்சியை தமிழ் தேசிய தமிழ் தேசிய நாட்டில் அவன் உருவாக்கணும் நினைச்சானோ, நடத்த நினைச்சானோ, அவன் தம்பி இந்த நிலத்தில் அதே ஆட்சியை நிகழ்த்தி காட்டணும். நள்ளிரவில் பெண்கள் துணிவோடு போகலாம், எந்த இடையூறு இருக்காது. நள்ளிரவில் ஒத்தையில பொம்பளை நடந்து போவாங்க, ஒரே பெண் புல்லட் 150 கிலோமீட்டர் போவாங்க. சுதந்திரம் அடைந்து விட்டிருந்த நாடு என்றால் நாட்டின் உடம்பு நிறைய நகையை போட்டுக்கொண்டு பட்டாடை உடுத்திக் கொண்டு ஒரு தனியாக ஒரு பெண் சாலையில் நடந்து போக முடியுமானால், இருட்டிலே இரவிலே போக முடியுமானால், அதுதான் சுதந்திரம் பெற்ற நாடு என்று நான் கருதுவேன்னு காந்தி சொல்றாரு. காந்தியின் கனவை நிறைவேற்றியது இந்தியா அல்ல, என் தலைவன் உருவாக்கிய தமிழீழம். சனாதன ஒழிப்பு, இந்த ஒழிப்பு, புடுங்கின ஒழிப்பு எல்லாம் பேசிட்டுக்கிறான். பெரியார பிறந்தமன், அண்ணா பிறந்தமன் ஒண்ணும் கிடையாது. உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தெடுத்து போக முடியாது. இது உன் நாடு, இது பெரியார் பிறந்தமன், இது அண்ணாவின் பூமி, இது கலைஞரின் கரம் பிடித்து நடந்த தோழர்களின் நாடு. நீ என்னவாவும் இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா தமிழனாதான். இது என் தலைவனின் தத்துவம் கோட்பாடு. 35 ஆண்டு காலம் 250,000 பேரை, வெறும் 25,000 பேரை வைத்து 35 ஆண்டு காலம் போர் செய்து தடுத்து நிறுத்தினான் என்றால் இந்த இறுக்கம்தான், தமிழன் என்கிற ஓர்மைதான்.
அவன் கூலிக்கு சண்டை செஞ்சான், எங்க வீரர்கள் கொள்கைக்கு தாயக விடுதலை என்கிற உயர்ந்த கொள்கைக்கு சண்டை செஞ்சான். அவன் சம்பளத்துக்கு யாழ் சத்தியத்துக்கு நல்லா கவனிச்சுக்கணும். ஆனால் உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியல. காவல்துறை மாவட்ட ஆட்சியர் கூடியாச்சு, கலவரம், நீ எடுத்துக்கிட்டு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காவல்துறையும் சொல்லல, மாவட்ட ஆட்சியரும் சொல்லல, வேற வழியே போங்கன்னா. அதான் இவன் சனாதனத்தை ஒழிச்சது. எப்படி இருக்கு பாரு, பறையர் சுடுகாட்டுல படையாச்சி புடைக்க முடியாது, படையாச்சி சுடுகாட்டுல பிணத்தை புதைக்கிற இடத்துலப்பா பறையரை புதைக்க முடியாது, தேவேந்தர் இடத்துல தேவரை புதைக்க முடியாது, தேவரை புதைக்கிற இடத்துல தேவேந்தரை புதைக்க முடியாது, கோணாரை புதைக்கிற இடத்துல நாடாரை புதைக்க முடியாது, நாடாரை பேரை புதைக்க முடியாது. இது ஒரு நாடுப்பா, இதாப்பா பகுத்தறிவு நாடு, இதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி பேசின நாடுப்பா. ஆனா இதுல எதையும் பேசாத என் தலைவன்பா, நீ எவனாவது பிரிகேடியராரு, நீ பிள்ளையாரு, முதலியாரு, அதெல்லாம் அங்கே செத்துருச்சு உள்ள வரும்போது. எவனாக இருந்தாலும் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான் மாவீரனா. இப்படி இந்திய பெருநிலத்தில் ஒரு கட்டமைப்பை காட்டு, ஒரு நாட்டை காட்டு, நீ ஒரு ஸ்டேட்டை காட்டு, உலகத்தை அப்படி ஒரு நாடை படைத்தவன் என் தலைவன் பிரபாகர் அவன் தான்டா உண்மையிலே ஜனநாயக சனாதனத்தை ஒழித்த புரட்சிக்காரன் போராளி, சகோதரத்துவத்தை சமத்துவத்தை நிறுவிய போராளி. அவன் பிள்ளைகள் நாங்கள் வரும்போதான் இந்த சாதி கரும இந்த கன்றாவிலாம் ஒளி. அதனால என் மூத்தவர் சுமந்த கனவுங்கிறது அவங்க அண்ணன் சுமந்த கனவு, அவன் தம்பி சுமந்திருக்கிறது அவங்க அண்ணன் சுமந்த கனவு தான். என்னோட பகிர்ந்து கொண்டு பயணித்தவர் இப்ப இல்ல, மொத்த சுமையும் என் தோல்ல விட்டு போயிருக்காரு. ஆனா நானும் விட்டுட்டு போறதா இல்ல, நானும் பிரிச்சு பிரிச்சு நீ மொத்தமா என் தலையில வச்சுட்டு எல்லாரும் கை குட்டி சிரிச்சுட்டு கூடாது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையை எடுத்துக்கிட்டு சுமக்கணும். அதுக்கு தயாராகுங்க, வெல்லுவோம், உறுதியா வெல்லுவோம். அந்த வென்றுட்டு இதே மாதிரி ஒரு புகழ் வணக்க நிகழ்வுல நம்ம மூத்தவருக்கு வெற்றியை சமர்ப்பிப்போம், நம்ம மாமாவுக்கு சமர்ப்பிப்போம், நம்ம அப்பா மணிவண்ணனுக்கு சமர்ப்பிப்போம், அவங்களுக்கு படைப்போம். உங்க பிள்ளைகள் வென்று வந்துட்டோம்ப்பா, வென்று வந்துட்டேன் மூத்தவரே, உங்க தம்பி வென்றுட்டேன், மாமா உங்க மருமகன் வென்றுட்டேன். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அன்னைக்கு மாவீரர் நினைவு தினத்தில் அந்த வெற்றியை அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உலகத்தை திரும்பி பார்க்க வச்சான் தலைவர், சொல்றாரு பாருங்க அண்ணன் லெமுரியர், எல்லாரும் கை கொடுத்தாங்க, கை கொடுத்தாங்க. அரசேந்திர சோழன் அவன் அப்ப அருண்மொழி சோழன் தூக்கின வாழ்லையும் வேலையும் உலக புகழ் வரல தமிழன் வீரம். மூன்றாவது பெரிய வல்லரச நிறுவனம் அப்ப போய் சேரல, உலக பொதுமரகன் தான் பாட்டம் வல்லுவ பெருமகனார் போய் சேரல. தமிழன் எவ்வளவோ வரலாறு இலக்கியங்கள் வேலை எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தான், எல்லாம் பண்ணான், போய் சேரல. ஒரே ஒரு துப்பாக்கி எடுத்த ஆல்பர்ட் துறையப்பாவை போட்டான் பிரபாகரன், உலக புகழ் பெற்றுச்சு. பிரபாகரன் கையில ஒரு துப்பாக்கி திரும்பி பார்த்துருச்சு தமிழன். நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு உணவு, தனி தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ்தம் தமிழ் தானே மொழி, ஏன் அமிழ்தம் அவரது மொழிங்கிறான். தமிழும் அமிழ்தும் வெவ்வேறு அல்ல. அமிழ் தமிழ் 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 என்று பேசிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று உச்சரித்துக் கொண்டு போனால் அது அமிழ் தமிழ் என்று கேட்கும். அதனால் அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னா நம்ம தாத்தன் பிரபாகரன் ஒரு தலைவன் வந்தான். தமிழர் என்று இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்துக்கு காட்டினான். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாம் என்பது உண்மையானால் நம்முடைய அன்பு மூத்தவர் சட்டத்தரணி தடா சந்திரசேகர் அவர்கள், அதுல எங்க மூத்தவர் என்கிட்ட கேட்டது உண்டு, தம்பி இவங்க என்னடா அக்யூஸ்ட் தடாவையும் தடான்னு போடுறான், அதுக்கு வழக்கண்ண என்னையும் தடான்னு போடுறான்டா, அதனால இனிமே தடாங்கிற பேரை எங்களுக்கு மூத்தவருக்கு எடுத்துருங்க. தம்பி வந்து அதையாவது தொடக்கிறேன், என்னப்பா இவங்க அவன் அக்யூஸ்ட் அவனை தடான்னு போட்டுக்கிறாங்க, தடா ராஜா தடான்னு போட்டுக்கிறான், தடான்னு போட்டுக்கிறான், போடான்னு போட்டுக்கிறான், இவங்களுக்கு போராடி வழக்கானதுக்கு எனக்குமா. சட்டத்தரணி மூத்தவர் சந்திரசேகரன் ஒரு பாரம்பரிய மிக்க பெருமை மிக்க குடும்பத்தில் ஒரு மகன். அந்த மகன் 15 ஆண்டுகளாக அந்த எளிய மகன் என்னோடு
என் கைகளை பிடித்துக் கொண்டு என் இலக்குக்கு துணையாக தோளுக்கு துணையாக நின்றார் என்பது என் பிறவி பெருமை, என் பெரிய பிறவி பயன். அதில் எனக்கு எப்பவுமே பெருமை உண்டு, தனித்த பெருமை உண்டு. இந்த கட்சி கொண்டிருக்க லட்சியம், இந்த உறுதி, அது அதுக்காக நிக்கல, தன் தம்பிக்காக கடைசி வரை நின்னவர், தன் தம்பிக்காக. அந்த எங்க மூத்தவர் கொண்ட கனவை இந்த தம்பி நிறைவேற்றி காட்டுவேன். அதுல என் அன்பு மூத்தவருக்கு இன்னைக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தணும் முடிவெடுத்தோம். எங்க மாமாவுடைய நினைவு நாளும் இன்னைக்கு வந்துட்டதுனால ரெண்டையும் செய்வேன். நிறைய நாட்கள் தள்ளி போயிருச்சு, இந்த ரெண்டு நாள்ல நான் பயணம் போகணும், அப்புறம் 10 நாள் பயணம் தள்ளிடும். ஒரு வணக்கத்தை செலுத்தி திருப்பி ஒவ்வொரு ஆண்டும் இதில் நம்ம நினைவை போற்றணும். அந்த நினைவை போற்றுவது என்பது சும்மா கடமை இல்லை, நம்மளுடைய நம்மளுடைய பொறுப்பையும் கடமையும் இரு மடங்காக உயர்த்தி கொள்வதற்கான ஒன்றுதானே ஒழிய வெறும் சடங்கு இல்லை என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நம்மோடு நமக்காக நம்ம மூத்தவர் மேலே வச்சிருக்கிற அன்பிற்காக எவ்வளவு தூரம் அந்த ஐயா ஜக்மோகன் சிங்குக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தமிழ் பெரும் அறிஞர்களோ செல்வந்தர்களோ ஆற்றலாளர்களோ கூட என்னிடத்தில் சொன்னதில்லை, என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பயணத்தில் அப்படின்னு. ஆனால் பஞ்சாப்ல இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை என்னையே நாம் தமிழர் கட்சி என் ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பயணத்துக்குன்னு சொல்றது அது சாதாரணம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அந்த சீக்கிய மக்கள் நம் மீது வச்சிருக்கிற அன்பை நீங்க நினைக்க. நான் ஒரு தடவை சொன்னேன், காஷ்மீர், பஞ்சாப், தமிழ்நாடு, நாங்க மூணு இல்லைன்னா ஏதுரா இந்தியான்னு. அவன் தலை, அவன் இதயம், நான் காலு, நாங்க மூணு பேர் இல்லைன்னா நீ நாடு இல்ல சுடுகாடு. பைத்தியக்கார பையில எங்களை பாதுகாப்பா வச்சுக்க, இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு. சீக்கிய மக்களுக்காக நாம் என்றைக்கு நிற்போம், வெறும் உணர்வாள் அல்ல உயிராக நிற்போம். அதே மாதிரி அவர்கள் நமக்காக நிற்பார்கள். எங்க ஐயா இந்த தேர்தலே நமக்காக வந்து வேலை செய்வார்கள், எழுதுவார்கள், பேசுவார்கள். பெரிய ஆற்றலாளர், இந்தியா முழுமைக்கும் தெரிந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு லிட்ரேச்சர், ஒரு ப்ரொஃபஸர், அந்த சேனலிஸ்ட், அதான் தெரியும், ஹியூமன் ஆக்டிவிஸ்ட். அதுல தான் எங்களை இந்த மனித உரிமை இதுல தான் அவர் இந்த இதுல வந்து இணைகிறார். நம்மளோட தம்பி பிரபு இவங்களோட, நம்ம தம்பி பாரி இவங்களோட சேர்ந்து இணைகிறாங்க. இணையும் போது நம்ம தம்பி யாசின் மாலிக்க நம்ம கூப்பிட்டோம். தம்பி பிரபு சொல்றான் யாசின் மாலிக்க கூப்பிடுவோம். என்ன அவர் ஏன் இவ்வளவு இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கும்போது, இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்தியாவில் எந்த இடத்துக்கும் போகாம ஒரு மிகப்பெரிய ஆள், அவசரஸ்டில் இருக்கிற ஒருத்தன் எப்படி நமக்கு வந்தான்னு நினைக்கிறீங்க? படிக்கிறான், யார் இந்த சீமா, இவன் என்ன பண்றான், இவன் எந்த பின்னணி, எல்லாம் தேடிட்டு ஓகே நான் வர்றேன். அப்படி வந்தவன் தான் அவன். மொத்த போலீஸும் தேடுது, அவன் தங்கியிருக்கிற ஹோட்டலு ரூமு கீமு பெட்டுக்கிட்டலாம் தூக்கி போடுது. வாட்ச்மேன் உட்கார்ந்துருந்தான் முக்காளி இருக்குல்ல அதில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் டிப்புனு ஒருத்தன் வாசலில், அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் போலீஸ், அவரை தேடித்தான். ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ என்னையே வீட்டு சிறையில் வச்சிருக்க, என் மக்களை வெளிச்சிறையில் வச்சு, நாட்டு சிறையில் வச்சிருக்க, ஈழம்ங்கிற சொல் அழிச்சிட்டன்னு நினைக்கிற, ஈழ நாட்டை நீ அழிச்சிட்டம்னு நினைக்கிற, பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தமிழ் இனத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் தமிழீழம் தமிழீழம் என்ற உணர்வோடு உச்சரித்து கொண்டுதான் பிறக்கும்னா, அது நான் கூட சொல்லல, என் அன்பு சகோதரன் யாசின் மாலிக் பேசுன. தேசிய இனங்களின் உரிமை உணர்வு என்பது சாதாரணம் கிடையாது. திரிபுரால, மணிப்பூர்ல, நாகாலாந்துல, காஷ்மீர்ல, பஞ்சாப்ல, பல இடத்துல என் சொந்தக்காரர் இருக்கான். நீ சும்மா சாதாரணமா தூக்கி புள்ள பிச்சு மாதிரி உள்ள அடைச்சு போட்டு போட்டுற முடியாது ராஜா, அவ்வளவு பண்ண முடியாது. அன்னைக்கு கெண்ட குஞ்சு மாதிரி பிடிச்சு 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 விளையாடின, இன்னைக்கு எவ்வளவு பெரிய வலைய போட்டாலும் கிழிச்சுட்டு போற திமிங்கலமா மாறிட்டேங்கிறத பாத்துக்கணும். நீ உறுதியா வெல்றேன், நம்பிக்கையோடு கூட நில்லு. உனக்கு நம்பிக்கையில பயம் வருதா? பிரபாகரன் பிரபாகரன் பேரை மூணு தடவை சொல்லு. சொல்லு சரியா வந்துடும். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் என்றென்றும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மூத்தவர், என் அன்பு அண்ணன் சந்திரசேகரன் அவர்களுக்கும், என்னுடைய தாய்மாமன் தமிழ் மலக்கம் சாகுல் ஹமீது,
அவர்களுக்கும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்கிறேன். என் மூத்தவர் எனக்கு விட்டு சென்ற பணியை